ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப மாற்றாதே பால்சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். நந்தகோபனுடைய பசுக்கள்ல அந்த பசுக்களோட சமர்த்தி பசுக்கள்னால வர சமர்த்தி என்பதுதான். ரெண்டு விதமான சமர்த்தியும் கொடுக்குறான். என்ன கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்துன்னு அப்படி கூட்டம் கூட்டமாக கோசமர்த்தி நன்னா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பசுவும் அப்படி வாரி வழங்கக்கூடிய ஸ்திதியாம். என்ன அப்படின்னா, இங்கே நம்மள்கிட்டலாம் கலக்க மாதிரி 5 லிட்டர் 6 லிட்டர்லாம் கலக்காது. கறக்கிறதே 20 லிட்டர் 25 லிட்டர். ஒரு சில மாடுகள் 50 லிட்டரே கிடைக்குமா, அவ்வளோ பால். வெண்மை புரட்சி என்று சொல்வார்கள். பொதுவாக இந்த உலக இயல்ல வெண்மை புரட்சி பசுமை புரட்சி என்று சொல்ல ஆண்டால் இது ரெண்டையும் தான் இங்கே காமிச்சு கொடுக்குறான். நீரின்றி அமையாது உலகு இந்த வள்ளுவர் வாக்கு. இந்த ரீதியில் தீர்த்தம் நீர் நிர்வாகம் என்பதாக அதை காமிச்சு கொடுக்குறாராம். அப்படி பூதம் பௌதிகம் என்பதாக எல்லா விதமான அறிவியல் என்பதான எல்லா விதமான அப்படி செய்திகளை எல்லாம் ஒன்றா தொகுத்து தாயார் எது எது நமக்கு ஹிதமாக இருக்குமோ எது எது நமக்கு அவசியம் வேண்டும் அதுதான் முக்கியம். நமக்கு இப்போ போகிறோம், கடைக்கு போகிறோம், ஒரு சாமான் வாங்கிட்டு வரோம், இப்படி வாங்கிட்டு வரோம். ஒரு நாள் பார்த்தோம்னா கொலு வைக்கவே இடம் இருக்காது. ஏன்னா அவ்வளோ சாமான் இருக்கும் அதில். அவன் இது வாங்கினா நல்லா இருக்கும், அது வாங்கினா நல்லா இருக்கும், விதவிதமாக வாங்கி நிறைய பொருட்கள் இருக்கும். கொலு அன்றைக்கி போய் சரி பண்ணோம்னா அன்றைக்கி சரி பண்ணுறதுக்கே இடம் இருக்காது. இந்த எப்படி இது எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு திரு திரும்ப முழிப்பாலாம். அந்த ரீதியில் நமக்கு கண்ணுக்கு பார்க்கச்சே அது ஆசையாக தோணும். அதுக்காக இது நமக்கு உபயோகப்படுமா என்பதை ஆராய்ந்து தேவை இருந்தாலுடைய நம்ம வாங்கக்கூடாது. கையில் ஸ்திதி இருக்குது, கையில் பணம் இருக்குதுன்னு இப்போ அப்படி தான் ஆகிப்போச்சு. என்னாச்சு, உத்தியோகத்துக்கு போகிறார், ஏன் கெட்டு குடிச்சு வர்றாருன்னா இதான் காரணம், வேறணும் இல்லை. நம்மளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அசிரத்தையாக இருக்கும். என்ன அசிரத்தையாக இருக்கும் அப்படின்னா, பொண்ணு முத முதல்ல வேலைக்கு போகிறா, ஐடி கம்பெனிக்கு போகிறா, நுழையச்சியே அவளுக்கு கையில் 50,000 ரூபா சம்பளம், 5,000 ரூபா கிடைக்குமாங்கிறத ஸ்திதி போக பக்கத்தில் ஒரு சைபர் போட்டு 50,000 ரூபா சம்பளம். சரி, 50,000 ரூபா சம்பளம் முதல் நாள் முதல் மாதம் 2வது மாதம்லாம் ஒழுங்காக கொடுத்துட்டுருப்பான். 3வது மாதத்துலேருந்து இவாளுக்கே ஜாஸ்தியாக இருக்கும். அது அந்த சம்பளம் அந்த தொகை உபயோகப்படுத்துகின்ற பெற்றோர்களுக்கே அது ஜாஸ்தி. அவள் முன்ன பின்னா கண்ணாலையோ கூட பார்த்துருக்க மாட்டாள், அவ்வளோ சம்பளமாக இருக்கும். அவ்வளோ சமர்த்தியானவனே, ஐயோ பாவாதான் கஷ்டப்பட்டு உழைச்சி எடுத்துன்னு வருது, என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம், இனிமேல் அவசர தான் சட்டம். ஏன் கட்டு குடிச்சு வர்றாருன்னா, பட்டம் உயர உயர நன்னா இருக்கும், பார்க்கறதுக்கு நன்னா இருக்கும். நூலை கையில் வச்சுருக்கணும். நூலை கையில் வச்சுருக்கிற வரை தான் பட்டம் நம்மளுடைய சுவாதீனத்தில் இருக்கும். பட்டம் உசர போகிறது விஷயம் இல்லை. இத்தனை பட்டத்துக்கு நடுவில் நம்ம பட்டம் உசர போகிறதேங்கிறது ஆசை இருக்கும், அது பார்க்கறதுக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் அந்த பெருமையை எப்படி கொண்டாடணும்னா, நூலை கட் பண்ணிட்டோம் இல்லை, நூலை கட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளது இல்லை, அது அது எங்கேயோ போயிடும். அது மாதிரி தான் இப்போல்லாம் என்ன பண்ணுறோம், 2 மாதம் 3 மாதம் பார்க்குறோம், 4வது மாதத்துலேருந்து ஐயோ ஹாத்தில் அவர் தான் சம்பாதிக்கிறான், அவர் தான். ஏன் இத்தனை நாளாக அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு பாடுபட்டதெல்லாம் தெரியலையா, எவ்வளோ பரிசிரமப்பட்டிருப்பேங்க, அதெல்லாம் பெருசாக தெரியலையா. இன்றைக்கி இந்த பணம் மட்டுமே விவசாயா, இந்த பணம் எத்தனை நாள் இருக்க போகிறது, அதுதான் அந்த நிர்வாகம்தான் நமக்கு தெரியல. அதை தான் இங்கே ஆண்டாள் காமிச்சு கொடுக்குறேன். எது எது தேவையானது அந்த தேவையானதையே அர்த்தித்து வந்தோம். அதுக்கு மேலே வேறக்கும் இல்லை. தூட சோடகமே தோல்வலையே தோடையே செவிப்பூவே இத்தனையும் கொடுங்க கேட்கல. கடைசி பாசத்தில் கேட்க போகிறான். எப்படி கேட்பா அப்படின்னா, நான் கழட்டி வச்சதை கொடுன்னு தான் கேட்குறான். நான் கொடுத்தேன், வைரத்தோடு கொடுத்தேன், நீ பிளாட்டினமாக கொஞ்சம் மாற்றி கொடுன் அப்படின்னு கேட்கல. நான் டூப்ளிகேட் கொடுத்தேன், எனக்கு ஒரிஜினல் கம்பலாக வாங்கி கொடு அப்படின்னு கேட்கல. கிருஷ்ணன் நினச்சா கொடுப்பான், தங்கமாக கொடுக்க தெரியும் அவனுக்கு, வைரமாக கொடுக்க தெரியும், வைடூரியமாக கொடுக்க தெரியும். மாணிக்க கிங்கினியாக இருப்ப மருங்கின் மேல் அவன் இடுப்புலேயே அவ்வளோ இருக்குது, இப்படி உரி உரி கொடுத்தவன் தான்.
எம்பெருமான் அந்த தயிர்பான காரிக்கும் சாதாரணமாக இழந்த பழம் வச்சிருந்த அந்த நாகப்பழ காரிக்கும் அப்படி கை வலையில் உருகி தான் கொடுத்தான். எம்பெருமான் கையில் எத்தனை இருக்குது, இதெல்லாம் பொம்னாட்டி மாதிரி இருக்குது. எத்தனை வயசுக்கு? 5 வயசுக்கு. இதெல்லாம் பொம்னாட்டி மாதிரி இருக்குது, எனக்கு வெக்கமாக இருக்குது. இந்த நீ வேணால் வச்சுக்கோ, எங்கள் அம்மா நிறையா போட்டு வச்சுருக்கா, உள்ளே கூட இன்னும் டசன் கணக்கில் அடுக்கி வச்சுருக்கா, அதனால் அவளுக்கு கணக்கே தெரியாது. நீ எடுத்துன்னு போ, எனக்கு இந்த கூடையை கொடுத்துரு, நாள் பழ கூடையே கொடுத்துரு அப்படி கேட்குறான் நான் எம்பெருமான். ஆனால் தாயார் அப்படி கேட்கல, எனக்கு அது வேண்டாம், முன்னையும் அறுத்தித்து வந்தோம்னு தாயார் அதை தான் கேட்குறாளே தவிர, அந்த ரீதியில் என்ன ஆச்சு அப்படின்னா, நமக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னா, நீர், நீரின்றி அமையாது உலகு, நீர். அதுக்கப்புறம் என்ன வேணும்னா, ஆகாரம், உடை, இதெல்லாம் கேட்குறா. இதெல்லாம் கேட்டுட்டு என்ன கேட்குறா, மனசில் சமிருத்தியை கொடு. அதான் ராமராஜ்யம், மனசில் திருப்தி வேணும். நாம் வாழுவதில் ஒரு அனுபவித்து திருப்தி இருந்தால் ஒழிய அது ராமராஜ்யம் ஆகாது. செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறா இல்லையா, இப்போல்லாம் அப்படி சொன்னால் தான் புரியும். செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிம்பா, அவன் கிளாஸ் எடுத்துட்டுப்பான், அங்கே போய் உட்காருவான். இங்கே தான் தாயார் அப்படி சுலபமாக கொடுத்துருக்காளே அந்த மாதிரி. அதனால் இவாளுக்கு என்ன ஆச்சு, முதல்ல என்ன சொல்கிறான், நீர் சொன்னான். நீர் நிர்வாகத்தில் நீ எதுக்கு நீர்லாம் வேணும், ஆச்சார அனுஷ்டானம் அப்புறம் உணவு எல்லாத்துக்குமே நீர் வேணும், அதை காமிச்சு கொடுத்தா தாயார். அடுத்தது என்னென்னா, பசுமை புரட்சி. எங்கே பார்த்தாலும் அந்த நீர் ஜாஸ்தியாக சமர்த்தி இருந்ததுன்னா நல்ல ஆகார அந்த வஸ்துக்கள்லாம் விளையும், தானியங்கள்லாம் நல்லா விளையும். தானியங்கள் நிறைஞ்சால் ஊர் சமர்த்தி, ஊர் சமர்த்தினா எல்லார் மனுஷாலும் திருப்தியாக இருப்பான். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதுன்னா, ரேஷன் கடையில் எல்லாம் போடுறானா எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கும். முழுசும் கிடைக்கிறது அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு பருப்பு, அடுத்த மாதம் அடுத்த பருப்புன்னா அங்கே வந்துடும் பிரச்சனை. அதே பருப்பு வெளியே கடையில் காசு கொடுத்து வாங்கினா 4 மடங்கு விலைன்னா கஷ்டம் தானே அது. அது அங்கே வாங்குறவாளுக்கு தான் அந்த கஷ்டம், இங்கே வாங்குறவாளுக்கு இல்லை. இங்கே வாங்குறவாளுக்கு என்ன இருக்குது, தானிக்கு தீனி சரியாக போச்சு, என்ன சம்பளம் வாங்கிட்டு ரேல், வாங்கிட்டு வரது காசெல்லாம் செலவாக போகிறது, சரியாக போயிடுது, என்ன காசு வாங்குறேல் அப்படி இல்லை. அதான் நிர்வாகம் பண்ணணும். நமக்கு இந்த பொருள் வசுவா, ஒரு தோரம் பருப்பு வாங்குறோம், 20 ரூபாய்க்கு இருக்குது, 40 ரூபாய்க்கு இருக்குது, 60 ரூபாய்க்கு இருக்குது, 120 ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னா, அரிசியும் சம்பா அரிசி, விதவிதமாக அரிசி, பாசுமதி அரிசின்னு ஒன்று இருக்குது, நான் பாசுமதி அரிசியில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா எங்கேருந்து உருப்படுறது, பாசுமதி அரிசியில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு குதிச்சு நான் ஆர்ப்பாட்டம் பண்ணோம்னா எங்கேருந்து, நின்று அமிதாப் பச்சனா இல்லை பெரிய மல்டி மில்லியனரா ரிலையன்ஸ் அம்பானியா பாசுமதி அரிசி சாப்பிட்றதுக்கு? அப்படியே சாப்பிட்டாலும் அவா எப்படி சாப்பிட்றான் பார்க்கணும். அந்த பணக்காரா ஸ்திதியில் அவா அந்த உபயோகத்தை எப்படி உபயோகப்படுத்துகிறார்கள், பொருட்களை எப்படி உபயோகப்படுத்துகிறார்கள் என்ன பார்க்கணும். நம்மளாம் என்ன கவலையாச்சு இல்லை, இதை பார்த்துட்டு அதுக்கு போனால் ஆன்னு அத்தனையும் அப்பயே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிருந்தோம்னா எல்லாம் நமக்கு சிரம தசையை கொடுக்குறது. அவன் என்ன பண்ணுவான், இந்த பாசுமதி அரிசி தான் சாப்பிடுவான், டாடா பிர்லாலேருந்து எவ்வளோ சாப்பிடுவான், இவ்வளோதான் போதும். பாருங்க, டயட் கண்ட்ரோலில் இருப்பான். நம்ம முள் டயட்டே அதுதான், அப்புறம் கண்ட்ரோல் எங்கே போகிறது? ஒரு கட்டுனா கட்டுறோம், கட்டுப்படி ஆகுமா? அவனுக்கு கட்டுப்படி ஆகும். அவன் பணக்காரன் மட்டும் இல்லை, சாப்பிட்றதே துணுண்டு. 100 ரூபாயில் அவனால் இஞ்சி போனால் சாப்பிடக்கூடியது 25-30 ரூபா கூட கிடையாது. அதில் என்ன வசதி வேண்டி கெடுக்கு? அப்புறம் என்ன வசதி? அவன் ஸ்திதி வேறு, நம்மளோட ஸ்திதி வேறு. என்றைக்குமே அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். அதுக்கு தான் சொல்லி காமிக்கிறாங்க தாயார். அதனால் நீர் நிர்வாகம், நீர் நிர்வாகம், பயிர் நிர்வாகம் வருது. பயிர் நிர்வாகம் வந்தோன்னு அப்படி என்ன சமிருத்தி வந்ததுன்னா அதுக்கப்புறம் என்னென்னா பால் வளத்தை சொல்கிறாலாம். இந்த வெண்மை புரட்சின்னு இது தான் பெருசாக, வெண்மை புரட்சி, வெண்மை புரட்சினா வேற ஒன்றும் இல்லை, நிறைய பால் சமிருத்தி. பால் சமிருத்தி நிறையா இருந்ததுன்னா ஆரோக்கிய பக்கத்தில் போகவே வேண்டாம், நமக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இதுதான் வேற ஒன்றும் இல்லை. பால் சமிருத்தி நிறையா இருந்ததுன்னா ஏன் இந்த கைப்பால் வாங்க வேண்டியதானே, கைப்பால் வாங்கி பழகணும் கொஞ்ச நாள். என்னென்னா காண மாட்டேங்கிறது, காண மாட்டேங்கிறது, காண மாட்டேங்கிறதுன்னா அவன் என்ன பார்க்குறான், அதில் என்னென்ன பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்துலாம். அது யூரியா இருக்குது, யூரியாவை நேராக கொண்டு வந்து போடுறான். நம்ம என்ன மரமானே, நம்ம நிஜமாகவே சேத்தனர்களாக மாற்றக்கூடிய ஒரு ஸ்திதி இப்போ இருக்கிற வஸ்துவெல்லாம் இருக்குது. அந்த ஸ்லேஸ் சொல்கிறாலே, ஸ்லேஸு இந்த இதெல்லாம் சொல்கிறாலே, அதில் என்னது ஃபைபர், ஃபைபர்னால் பிளாஸ்டிக். கோதுமையில் ஃபைபர் இருக்குது, கோதுமையில் இருக்கிற ஃபைபரை எடுத்து சிரமப்பட்டு எதுக்கு ஒரு ஆகாரத்தை பண்ணுவானே, நேராக போகிறான் பிளாஸ்டிக்கை உருக்குறான், அதுக்கு மேலே சாயத்தை பூசுகிறான், மேலே ஃப்ளேவரை அப்படி
முலகாபுடி காரத்தை போடுறான், வேற ஒன்றும் இல்லை, முலகாபுடி காரத்தை போடுறான், பேப்பரை தரான், நீங்கள் சாப்பிட்றீங்க. நல்லா ருச்சியாக இருக்குது, நல்லா ருச்சியாக இருக்குது, சாப்பிட்றீங்க. உள்ளே போனால் அல்சர் வந்துடுது, இன்னும் என்னென்ன வேண்டாததோ அதெல்லாம் வந்துடுது, நேராக ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிறோம். இதுதான் அதையும் அது அந்த வறுவலை ஆற்றுல பண்ணி சாப்பிட்லாமா, ஒழுங்காக வாழைக்காயை சாப்பிட்லாம்னு, நல்லா வறுவலோட நல்லா ருச்சியாக நல்லா இருக்குமா, உடம்புக்கு நல்லா இருக்குமா, கோதுமை ஃபைபர் தான். இது மாதிரி தான் சயின்ஸில் அத்தனையும் ஏமாத்துறா நம்மளை, வேற ஒன்றும் இல்லை. அவன் எது எது சரியாக இருக்கோ, எந்தெந்த ஸ்திதி கொடுக்குறானோ அந்த போர்ஷனை நேராக கலக்கிறான், சரியாக போயிடுது. அவனுக்கு ஏன், அவனுக்கு கஷ்டம். நேற்றுக்கு என்ன சொன்ன மாதிரி, அவனுக்கு இதை போய் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, கோதுமையிலேருந்து ஃபைபர் எடுக்கிறதுக்கு, அரிசியிலேருந்து ஃபைபர், அரிசியும் இருக்குது அரிசியிலேருந்து எடுக்கிறதுக்கு, அதுக்கு தான் ஒரு காலத்தில் என்ன சொன்னான்னா, அந்த சுகருக்கெலாம் சொல்லிகிட்டு இருந்தான், அரிசிக்கு பதிலாக கோதுமை சாப்பிடுங்க, அரிசிக்கு பதிலாக கோதுமை சாப்பிடுங்க. இப்போ என்னாச்சு, அவாவா ஏரியாவில் இருக்கிற ஆகாரத்தை சாப்பிட்டாலே போதும். இப்போ அது புது ட்ரெண்டு. இது எங்கேருந்து வருது, தெத்தனா அன்னிலன்னு சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள். என்ன வயிறு பிடிக்க அரிசியை சாப்பிட வேண்டாம். அரிசி என்ன பண்ணலாம், நமக்கே ஏற்கனவே இருக்குது இட்லி தோசை, ஏன் இல்லை, இதை டாக்டர் சொல்லி தான் நமக்கு தெரியணுமா, நம்மாத்து வழக்கத்தில் இல்லையா, வச்சுருந்துட்டு இருக்காலும் அந்த மாதிரி பண்ண வேண்டியதானே. ஃபைபர் வேணும்னா கோதுமை சப்பாத்தி சாப்பிட வேண்டியதானே. அவன் டாக்டர் சொன்னான்னு சொல்லிட்டு ஃபைபருக்கா ஒரு டப்பா, டின்னு கால்சியத்துக்காக ஒரு டப்பா, கால்சியம்லாம் இனிமேல் அவன்கிட்ட கூட வாங்கி சாப்பிடாதுங்கோ, பால் சாப்பிடுங்கோ, பேரிச்சம்பழம் சாப்பிடுங்கோ, அதுவும் போகிறலையா, எள்ளு வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா, வெள்ளை எள்ளு சாப்பிடுங்கோ, கருப்பு எறும்பு கல் கருப்பு எள்ளும் ஒசத்தி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்கோ, கொஞ்சம்தான் சாப்பிடணும். இதெல்லாம் கருப்பு எலும்புலாம் அப்படியே இரும்பு, நேர் கால்சியத்துக்கு, கால்சியத்துக்கு மேலே அது, ஒரு மேல் லெவலுக்கு மேலே சாப்பிட்டேன்னா கை காலெலாம் இப்படி ஆகிடும். ஏன்னா அதோட பவர் ஜாஸ்தி, அதோட ஊட்டச்சத்து ஜாஸ்தி, துண்ணு எள்ளு ஊட்டச்சத்து ஜாஸ்தி. தினம் சிராதம் சாப்பிட்டு வரணும் பாருங்க, அப்படி தான் இருப்பான். தினம் சிராதம் சாப்பிட்டுட்டு வந்தால் எப்படி இருப்பானா, இப்படி தான் இருப்பான். அதனால் இந்த ஆகார நியத்திங்கிறது இருக்கு. இங்கே தாயார் காமிச்சு கொடுக்கா, ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப பாலை காமிச்சு கொடுக்குறா. அப்படி இந்த பசு என்ன பண்ணுறது, பாத்திரத்தை கொண்டு வரானாம் இந்த ஆயர் கோபகன். அந்த கோபன் என்ன பண்ணுறான், அந்த பாலை வந்து மடிக்கிட்ட வச்சுட்டு போயிடுறான். அவ்வளோதான் சரியாக போச்சு. ஏற்ற கலங்கள் அவன் வச்சுட்டு போனான்னா எதிர்வங்கி மீதளிப்பை, அவன் இன்னும் கொஞ்சம் பெருசாக அடுக்க வச்சுருக்கணும், சின்னதை அடுக்க வச்சுட்டான், 25 லிட்டரை வச்சுட்டான், அது 50 லிட்டர் கலக்கிற மாடு என்ன பண்ணும், வழியாமல் என்ன பண்ணும், ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்பை மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும்பசுக்கள். ஐயோ இவனுக்கு குறைச்சலாக பண்ணும், நாலுலேருந்து இவனுக்கு செலவழிக்க தெரியலையே அப்படின்னு தோணாது. ரெண்டு வேலையும் இருந்தாலும் அது நல்லா வழிஞ்சால் கூட பரவாயில்லன்னு நல்லா கலந்துருமா. அப்போ என்ன பண்ணும், இவன் தான் நல்லா பாத்திரத்தை மாற்றி வச்சுக்கணும். ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்ற முடியாய் பெரியாய். அப்பா அடி எம்பெருமான எழுப்புறானாம், எழுந்து வாடாப்பா, இப்படி நாயகியோடு அப்படி நன்னா பந்தாறு வில்லை மைத்தனன் பேர்பாடன்னு அப்படி அவனோட அரவணைச்சன் தூங்கின்னு இருக்கியே, எங்களை ரட்சிக்கவா சம்ரட்சிக்கவான்னு கூப்பிட்றாலாம் இங்கே. ஊற்றமுடையாய் பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே தொழிலாய். அப்படி எம்பெருமானே, உலகம் யாவையும் தாமலவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே கம்ப நாட்டாழ்வன் ராமாயணத்தில் முதல் ஸ்லோகமாக பலஸ்ருதியை கொடுத்துருக்கான். எப்பேற்பட்டதானவன் எம்பெருமான் அப்படின்னா, யார் இந்த உலகத்துக்கெல்லாம் நாயகன், யாருன்னா உலகம் யாவையும் தாமுலவாக்கலும், இந்த உலகத்தில் இருக்க அத்தனை சிருஷ்டியில் வந்த அத்தனை வஸ்துக்களையும் தன்னுடையதாக வைத்து கொண்டிருப்பவன் எவன், நிலை பெறத்தலும் அதை காப்பாற்றி ரட்சணம் பண்ணின்னு இருக்கான், நீக்கலும் அதில் இருக்க வேண்டாததெல்லாம் எடுத்துட்டு சத்துவகுணத்தோடு வச்சுன்னு சம்ரட்சணம் பண்ணுறானே, யார் அது, நீக்கலும் நீங்களா அப்படி வச்சுன்னு இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த வஸ்துக்களை அந்த வஸ்துக்குள் உள்ளுக்குள்ள ஈடாக உள்புகுந்து கடந்தெங்கும் பரந்துலன் அழவாசாதிப்பார். அந்த மாதிரி எம்பெருமான் அதுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அழகிலா விளையாட்டுடையார், இப்படி எல்லா வஸ்துகளையும் தன்னுடைய வச்சுட்டு இருக்கான், அந்த எல்லா வஸ்துகளையும் சம்ரட்சணம் பண்றான், நல்லதா வச்சு சம்ரட்சணம் பண்றான், அதுல இருக்கிற ஹேய குணங்கள் எல்லாம் எடுத்து விட்டுடுறான். அந்த ஹேய குணங்கள் எடுக்கிறதோட இல்லாமல் அதுக்கு உள்ளீடாக சென்று அதுக்குள்ளே தானும் ஒரு வஸ்துவா இருக்கான் எம்பெருமான். இப்பேற்பட்டுதான மாயன் மாமாயன், அழகிலா விளையாட்டுடையார், இப்பேற்பட்டதான ஒரு உசத்தியான லீலைகளை சேஷ்டிதங்களை உடையவன் யார் அப்படின்னு கேட்குறாராம்.
அவர் தலைவர் அன்னவர் கே சரணாங்களே, அவன்தான் லீடர்ஷிப், அவனுக்கு பேர் தான் தலைவன், அவனுக்கு தான் நாம் தொண்டனாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சாமர்த்தியம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு தலைவணங்குகிறேன் அப்படின்னு சொல்றாராம். அப்படி ராகவனை எம்பெருமான காமிச்சு கொடுக்கிறாராம். ஊற்றமுடியாய் பெரியாய் உலகனில் தோற்றமாய் இந்த சுடரே தொழிலாய் மாற்றார் வலிதொழந்தொன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே. எப்பேற்பட்ட சிதி காமிச்சு கொடுக்குற தயார் காமிச்சு கொடுக்குற தோற்றமாய் நின்ற சுடரே தொழிலாய் அப்படின்னு சுடர் எம்பெருமான ஜோதிஹி பரஞ்சோதிஹின்னு அந்த எம்பெருமான பரமபதத்தில் எம்பெருமான் ஜோதி ஸ்வரூபமாக தான் எழுதியிருக்கான் எம்பெருமான். அப்படி கோடி சூரிய சமப்பிரபன் எம்பெருமான் அந்த தேஜஸ்வி புயாசம் தேஜஸ்ஸாகவே எம்பெருமான் இருக்கானாம். அப்படி எம்பெருமான தேஜஸ்ஸாக தியானம் பண்ணணும். அது தேஜஸ்ஸாக தியானம் பண்ணுறதுங்கிறது சிரமங்கிறதுனால சங்கஜக்க கதாபானேங்கிறான அந்த ஸ்திதியில் எம்பெருமான தியானம் பண்ணிட்டு இருக்கோம். சுடரே தொழிலாய் மாற்றார் உனக்கு வலிதொழந்துன் வாசற்கண். இப்படி யார் யார் உன்னிடத்தில் பொறாமை கொண்டு உன்னிடத்தில் மாற்று கருத்துக்கள்லாம் கொண்டு எம்பெருமான் என்ன ஸ்திதி அப்படின்னா, இந்த சித்தாந்தம் கிடையாது, வைஷ்ணவ சித்தாந்தம் கிடையாது, இப்படிலாம் ஒன்றும் பெருமாள் இல்லை, பிள்ளையார் இல்லை அப்படிங்கிற மாதிரி, பெருமாள் இல்லை, தாயார் இல்லை, யாரும் இல்லை, ஆழ்வார்கள்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஜோடித்தவைகள் அப்படிங்கிறான். எல்லாம் ஜோடித்தவைகள்னு ஒருத்தன் சொல்கிறான். அவனுக்கு அவன் பரகதிக்கு போனான், அவன் பரகதிக்கு போகிறான்னா பரகதிக்கு போக வச்சுருவா இவாளே. ஏன்னா அங்கே போய் சொல்கிறான், என்ன ராமானுசன் நூற்று வந்தாதி சொன்னால் என்ன தப்பு, அது ஒரு கேள்வி வேற, சொன்னால் என்ன தப்பு, எல்லாரும் சேத்தனர்கள் தானே, இவாளோட பரந்த விசால மனசு தாங்க முடியல. அந்த பரந்த விசால மனசு கலாபேதம் இல்லாமல் நாம் ஒன்றாக சேர்ந்து இருப்போமேன்னு சொல்ல தோணலையே. ஏன் சொல்ல தோணலை? பாஷிகா திருவடி தானே நாமகெல்லாம், ஏன் நமக்குள் இந்த பேதங்கள்லாம் தேவையில்லையே? நமக்கு அந்த சம்பிரதாயத்தை காப்பாற்றி கொடுத்த ஒரு ஆச்சாரியனுக்கு அந்த ரங்கன் சன்னதி வாரத்தில் நமக்கு ஒரு புகழ் அஞ்சலி செலுத்திற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லையே, அது ஏன் ஏற்படுத்தி கொடுக்கப்படாது? இதெல்லாம் ஏன் சொல்ல தோணலை நமக்கு? அந்த மாதிரி ஆற்றாது வந்து உன் அடியபணியமா போல இப்பேற்பட்டவர்கள் தான் சொல்கிறான். பொய் சொல்லி வெளியே ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷம்னு நீங்கள் சொன்னால் என்னமோ காசி கையாலாம் போயிருக்கலாம் இந்த குடும்பம். என்ன பண்ணுறது, நம்மளெல்லாம் ஏமாற்றி நம்மளெல்லாம் வெஸ்ட்டு. ஆறாமுதன் சந்நிதி வாரத்தில் ஒரு மேடை உண்டு தேரடிக்கு பக்கத்தில், தேர்முட்டிக்கு பக்கத்தில் ஒரு மேடை. அந்த மேடையில் உட்காந்துன்னு ஆறாமுதானே வெய்வான். நம்ம வேடிக்கை பார்த்து போயின்ட்டுருக்கோம். ஒத்தன் பூணல் இருந்தால் என்ன, ஒத்தனுக்கு உயிர் போனால் அந்த துணிஞ்சு போய் யாராவது ஒரு காரியத்தை பண்ண வேண்டியது தானே, யாராவது பண்ணுவோமா என்ன? நமக்கே வம்பு, நம்ம தான் சாத்வி, நம்மெல்லாம் யார், சாதுக்கள். யார் சொன்னான் சாதுக்கள் யாருன்னா, சாதுக்களுக்கு அடையாளம் என்ன, சாது மிரண்டால் காடு கொள்ளாது, அவன்தான் சாத்வி. ஓடி ஓடி ஒளிஞ்சு கொள்றவனுக்கு பேர் சாத்வி இல்லை, எதை பார்த்தாலும் ஓடி ஒளிந்து கொள்றவன் பேர் சாத்வி இல்லை. சத்துவகுணம் அதற்கு பேர் சத்துவகுணம் இல்லை, அது பயந்தாங்கொல்லி. அவனுக்கு இதில் இல்லை, எதுலேயுமே வாழ தெரியாது. எப்பொழுது ஒரு திராணி இல்லாமல் ஒரு விஷயத்துக்கு எதிர்நடையாக போய் நின்று பேசக்கூடிய ஒரு சாமர்த்தியம் யாரிடம் இல்லையோ அவனால் எந்த உபயோகமும் இந்த நாட்டுக்கும் கிடையாது, அவனோட பர்சனல் லைஃபுக்கும் கிடையாது. இதில் எல்லாம் சந்தேகம் இல்லை. ஆற்றாது உந்து உன் அடிபணியுமா போல, இப்படி எம்பெருமான் மேலே யார் நிரீசவாதங்கள்லாம் சொன்னாலோ, யார் கிடையாதுன்னு சொன்னாலோ, அப்பேற்பட்டவாள்லாம் உன் திருவடி வாரத்தில் வந்து விழுந்தா போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரெம்பாவாய். அப்படி எம்பெருமான் எங்களுக்கு வசத்தியான ஸ்திதியை உன்னுடைய அந்த அதி உன்னதமான லீலையில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் பிரார்த்திக்கிறாராம். ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதழைப்ப எப்பேற்பட்டதான பசுக்கள்னா, சிந்து ஜாதி பசுக்கள்லாம் அது. ஒன்றா ஒசத்தியாக ஒசரமாக இருக்கும், வெள்ள வெள்ளேன்னு இருக்கும் அந்த பசு. என்ன அப்படின்னா, ஒசரமும் நன்னாக இருக்கும் அந்த பசு,
எவ்வளோ பால் வேணுமா அவ்வளோ வேணுமா அவ்வளோ கறக்குமா, எவ்வளோ வேணால் சாப்பிடுவது நன்னா நிறையா சாப்பிடும், ஆனால் பெருக்காது, நிறையா சாப்பிடும். நிறையா சாப்பிட்டாலும் பால் அப்படி வாரி சொட்டி விழுமா. எம்பெருமான் என்ன பண்ணுவான், ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நேற்றுக்கோ முந்தானத்துக்கோ உபன்யாசத்தில் வந்தது, எம்பெருமான் கிருஷ்ணன், எம்பெருமான் கிருஷ்ணனை காட்டி கொடுக்காத பசுக்கள்லாம் இஷ்டமான பசுக்களை இணைத்து மறியூட்டி அப்படின்னு. இந்த பசுக்கள்லாம் கோ சமிருத்தி எப்படி வந்தது, கோக்கு சமிருத்தி எப்படி வந்தது, அப்படிதான் கோ சமிருத்தி இல்லை கோக்கு சமிருத்தி எப்படி வந்தது, எப்படி இவ்வளவு பால் கறக்கிறது அப்படின்னா என்ன பண்ணுறது, அந்த ராதாகிருஷ்ணன் ஃபோட்டோகிராஃப்லாம் பின்னாடி பார்த்தோம்னா பசு நின்றுட்டு இருக்கும், அந்த பசு என்ன பண்ணும், அந்த எம்பெருமானோட சரணாரவிந்தத்தை நக்கி கொடுத்துட்டே இருக்கும், நக்கி 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 நக்கி. இது என்ன பண்ணுறது, காடுகளோடு போய் கன்றுகள் மேய்த்து அப்படி எம்பெருமான் ஆனிரை மேய்க்க வந்தானேன்னு, அந்த ஆனிரை மேய்க்கிறதுக்காக எம்பெருமான் அரிசன் வந்துட்டான். கூட்டமாக கற்றுக்கறவை கணங்கள் அப்படி எல்லாத்தையும் ஓட்டின்னு வந்தாச்சு கூட்டம் கூட்டமாக. என்ன தெரியுதுங்க, காடே தெரியல, பசுக்கள் தான் தெரியுதான், வெள்ள வெள்ளேன்னு பசுக்கள், வெண்மேகம் போல பசுக்கள் தான் தெரியுது. இத்தனை பசுக்களுக்கு ஆகாரம் காடே, காடை மேய்ஞ்சுருத்துனா என்ன ஆகும், இத்தனை பசுங்களும் மேய்ஞ்சுருத்துனா என்ன ஆகும், அங்கே காடு இருக்காது, சமவெளி தான் இருக்கும், சாதாரண சமவெளி தான் இருக்கும். அப்போ கிருஷ்ணன் எப்படி தினமும் போய் அரிசின் போய் அது கூட்டின்னு வரானே, நிறையா சாப்பிட்றதுன்னு சொல்கிறாளே, ஆமாம் என்னத்தை சாப்பிட்றது, எம்பெருமான் பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டான் இந்த சிருஷ்டியில் இது இதோட வயிற்றுக்கு இந்த சாதாரண ஆகாரம் போராது. அது மட்டும் இல்லை, ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப, எம்பெருமான் வள்ளல் பெரும்பசுவா இருந்து பக்தி யோகத்துக்கு அப்படி அனுசரணையா இருக்கானாம். அந்த கோபகன்னிகைகள் யாருன்னா ரிஷிகள் தபஸ்விகள், அவருடைய அவளுடைய தபஸ் பலிக்கணும் அப்படின்னா இவனும் கூட இறங்கி காரியம் பண்றான் எம்பெருமான். ஏன்னா எம்பெருமானை நோக்கி ஒரு அடி வச்சோம்னா, இப்ப நீ விசுவன் சென்னையில காமிச்சா என்ன ஆக்குகான முதலியோட எம்பெருமான் எழுதிருக்கான், என்னத்துக்கு சுவாமி இது என்னமோ பெருமாள் இப்படி நடக்கணும், ஆமாம்மா அவன் ஆசிரியர்களை பார்த்தா அவனுக்கு சந்தோஷம் தாங்கலையா, அவன் படியேறி வராமல் பண்ணோன்னு இவனுக்கு முடியலையா, ஏன் இறங்கி போய் நம்ம ஐயோ குழந்தைய கூட்டின்னு வரலாமே, அவனுக்கு முடியாது, நாலு படி ஏற்றேன் அப்பாடா நாலு படி ஏற்றேன்டா என்னால் முடியலடா என்ன வயசுறாது, இந்த ஒரு ஜென்மா எடுத்து ஒன்று ஒரு தடவை சேவிக்கிறதுக்கு எனக்கு முடியலையே அப்படிங்குச்சே. பின்னாடி 100 மாமி வருவேன், மாமி வாங்க மாமி தட்டி கொடுப்பா, அப்படி தட்டி கொடுத்து வாங்க மேலே வாங்க நம்ம பிரமா சேவிங்க நல்லா சேவிங்க எல்லாம் போயிடும் எல்லாம் போயிடும் கவலையே படாதுங்க அப்படின்னு சொல்லுவேன். தெரிஞ்ச மாமி தான், ஆ ஆமாம் அம்மாண்டி நீ சொல்கிறேன் என்னால் முடியலை, அப்படி இல்லை எம்பெருமானை சேவிக்கிறதுல ஊற்றமாக வாங்கும், எவ்வளோ அழகு எவ்வளோ அழகு சேவிச்சிருங்க, சேவிச்சிருப்போ என்ன காரியம் ஆற்றுல போய் நிம்மதியாக தூங்குங்கோ, வேற என்ன சாப்பிட்டு தூங்குங்களேன் இந்த வலி இதோடு போயிடுது அப்படிங்கிறான். யார் எம்பெருமான் வந்து பேசுகிறான், மாமி பேசலை, எம்பெருமான் அப்படி வந்து தட்டி கொடுக்குறான், வா வா வான்னு தட்டி கொடுக்குறான். ஐஷம் போயிடுறான், மேலே போய் நன்னா சேவிச்சா திருப்தியாக போச்சு, சரி வாசம் அவன் சொன்னது கரெக்டு எதா இருந்தான் இங்கே இப்படி முட்டி மோதின்னு போய் பிரமாதம் சேவிச்சாச்சு, ஆற்றுக்கு போனால் நிம்மதியாக படுத்துக்கான், அப்பா நிறையா சேவிச்சாச்சு எனக்கு அது போதும், இப்போ என்ன காரியம், உடம்பு கை கால் மூட்டி என்ன வேணால் வலிச்சுக்கோ நான் மாட்டும் படுத்துக்கிறேன், இந்த அடியும் மாட்டு போ நீங்கள் வா கொஞ்சம் என்னையே தடுவிடு அம்மா அடி அம்மா நல்லா சேவிச்சி அம்மா எனக்கும் சேர்த்து சேவிச்சி ஆமாண்டி வம்சத்துக்கும் சேர்த்து சேவிச்சுட்டேன், அப்போ போ எனக்கு காரியம் நிறையா இருக்குது நல்ல வேலை நீங்கள் போயிட்டு வந்தேல உங்களுக்கு கைங்கரியம் என்ன அந்த பலன் எனக்கு கிடைக்கும், ஊற்றமுடையாய் அப்படி ஊற்றமாக இருக்கணும் அப்படி அனுசரணையாக இருக்கணும், ஏன்னா அவள் மாத்தா தான் சந்தேகமே இல்லை, அதே மாதிரி இவளும் பொண்ணு தான் இப்படி தான் இருக்கணும், வேற யார் பொம்னாட்டிகள் தான் மாமியாராக வரா, பொம்னாட்டிகள் தான் பொண்ணாக வரா, பொம்னாட்டிகள் தான் பேத்தியாக வரா, வேற யார் வரா, அந்த வேறுபாடே நம்ம நினச்சிக்க கூடாது. இந்த பசு என்ன பண்ணுறான், மேய்க்கிறதுக்கு கற்றுக்கறவை காட்டு ஃபுல்லாக நிறைச்சாச்சு, எங்கே பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையன்னு தெரியுது, இந்த கோபக்கூட்டங்கள்லாம் கிருஷ்ணா ஏண்டா இங்கே வர்றா, ஒவ்வொரு மாதம் ஒரு மரத்தை சாப்பிட்டுடும் அவ்வளோதான், திருப்பி நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிறானா, வந்தான் அவனுக்குன்னு ஒரு சித்தமான ஒரு இடம் ஒரு மரம் நல்லா அழகாக இருக்கும் ஆலமரம் மாதிரி ஜாமனு பெரிய மரம் வந்து உட்காந்துட்டான், அந்த இடத்துல எல்லாம் மேயறதுக்கு போகிறது, நல்ல புள்ளினங்கள் அப்படிங்கிற ஆழ்வார் இந்த புள்ளினங்களை கூப்பிடுறார், என்னென்ன அந்த கொக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதை பார்த்தா அப்படி இருக்குன்னா, பகவத் அனுபவத்தை ஆகாரமாக உடைய வள்ளல் பெரும்பசுக்குள் என்னை விட சித்தி பெற்றவார்கள் ஆழ்வார் சாதிக்கிறார் நம்ம ஆழ்வார்,
என்னோட பகவத் அனுபவத்திலையும் பக்தியிலையும் முக்தின நித்திய முத்தர்கள் எப்படி ஆகாரத்தை கொள்றா? யார கொள்றுகயலுகல? அந்த பகவத் அனுபவம் என்பதான வயல்ல, ஸ்ரீ வைஷ்ணவம் என்கின்ற வயல்ல பகவத் அனுபவம் என்ற அந்த நீர் பயிர் இருக்கு. அந்த பயிர் பயிர்களோட அதுக்கு அந்த பகவத அனுபவத்துக்கு உண்டான ஊற்றம் இருக்கு, ஆசை இருக்கு. அந்த ஆசைங்கிற நீர் அப்படி ஊடு கயல்களா போயிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் மீன் போறது. இந்த மீன், இந்த மீனை எதை சாப்பிடுறது? மீன் யாரு அப்படின்னா, நீ இந்த பெரியவாய கண்கள், அந்த நீண்ட பெரியவாய கண்கள் ஊடு கயலுகள. ஏன்னா எப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவம், எப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவம், எப்பேற்பட்ட பாகவதோத்தமர்கள். இவால சேவிக்க சேவிக்க எனக்கு என்ன சௌக்கியம் வருது? அவ சொல்றா யோகி தியானகம்யம்னு அவ கொண்டாடுறா. எனக்கு அவளோட போய் நிற்கணும், கூட நிற்கணும். அப்படி ஹிருதயத்தில் இருக்கக்கூடாது, நேரம் நின்று அவாலேயே சாப்பிடணும். எம்பெருமானுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? கண்ணால் வாரி பழகிறோம். அவன் அப்படி இல்லை, நம்மளே சாப்பிட்றான். எப்படி அப்படின்னா, கடைசி காலத்தில் பாருங்க, போத்தி எடுத்துன்னு போவா. எதுக்கு? தலசமிக்கிறது தான். எம்பெருமான், எம்பெருமானால் கொடுத்த இந்த பஞ்ச பூதத்திலான இந்த தேகத்தையும் எம்பெருமான் சாப்பிட்றானா? எப்பேற்பட்டதான ருச்சி, எப்பேற்பட்டதான ஆசை பாருங்க. நம்மளோட ஆத்மாவை மட்டும் கைகொள்ள, ஐயோ இந்த சேதனை என்ன அப்படி தான் அந்த பாஷிக்காரை விடவே இல்லை. பாஷிக்காரை பள்ளிப்படுத்தணும்னா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எங்கே உட்காந்து வச்சான்? அதுதான் வசதி. எம்பெருமான் எந்த இடத்த கொடுத்தான்? எப்பேற்பட்டதான இடத்த கொடுத்தான். அப்படின்னா சௌக்கியமா சல்லாபமா அப்படி ரங்கநாயகியோடு இருக்கக்கூடிய நந்தவனத்தை தேர்ந்தெடுத்து, எனக்கு இனி அந்த உற்சவம் வேண்டாம், அதெல்லாம் எங்க ஆம்டையாளத்து கொல்ல பக்கத்தில் போய் பார்த்துக்கிறேன். வசந்தோத்சவம் அதை நான் பார்த்துக்கிறேன், அங்கே போய் பார்த்துக்கிறேன், அவளோட போய் சேர்ந்து இருந்துக்கிறேன். ஆனால் அந்த வசந்தோத்சவம் கொண்டாடுறேனோனோ அந்த இடத்துல என் பாஷிக்காரை பள்ளிப்படுத்துனா வீதி வழியாக நாலு பிரதர்ஷனம் ஆயிடுத்து, நேராக காட்டுக்கு ஏலை பண்ண வேண்டியதான் பாக்கி. வேண்டான்னு அசரீரி குரல், எல்லாம் வளர்த்து பெற்றான். என்ன வேண்டாம், என்ன வேண்டாம், யாருக்கு வேண்டாம்? பட்டர் சொல்கிறார், பெரிய பட்டர் வர்றார். இல்லை வேண்டாம், ஜெகதாச்சாரியன் மற்ற ஆச்சாரியர்கள் போல் எம்பெருமானார் அப்படி இல்லை. வெறும் ஸ்தூல சரீரம் இல்லை, ஆதிசேஷனோட அவதாரம், பஞ்சபூதங்களான உடம்பு இல்லை. அதனால் இதை ரஷணம் பண்ணணும். ஆதிசேஷனோட சாநித்தியம் இங்கே இருக்கணும். சட்டையை உரிச்சுட்டு போயிருக்கோம், நாகம் இல்லையா? நாகம் என்ன பண்ணும்? சட்டையை உரிச்சுட்டு போவோம். கொல்லையில் பார்த்தீங்கன்னா சட்டை உரிச்சுருக்கோம், ஆனால் நாகம் திருப்பி போயிருக்கும். அது உடம்பத்தை விடாது, தேகத்தை விடாது, நாகம் எங்கேயோ போயிருக்கும், சட்டையை மட்டும் உரிக்கும். வேறு யாருக்கும் இந்த ஸ்திதி கிடையாது. நன்னா ஞாபகம் வச்சுப்பாங்க, விலங்குகளையோ மனுஷனுக்களையோ, மனுஷனுக்கெல்லாம் தோல் உறிஞ்சுன்னா அதோட காலி, அவதான் டாக்டர் தான். இவனோ டாக்டரோ ஏதோ ஒன்று, ஒன்று டாக்டர் ஆத்துல இவன் இருக்கணும், இல்லை இவாத்துல டாக்டர் இருக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஆதிசேஷனுக்கு, அந்த சேஷனுக்கு மட்டுமே தான் தோல் உரிக்கிற ஒரு பண்பு உண்டு. அந்த தோலை உரிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரா ஆதிசேஷனோட? அப்படியா, அங்கியது அதை ரஷணம் பண்ண வேண்டாமா அப்படின்னு பட்டர் வந்து சொல்றானா? எல்லாம் வில வளர்த்து பெற்றா பட்டரே, எப்படி இப்படிலாம் காலட்சேபம், எங்கே இந்த கேட்டீர்? எல்லாம் எங்கள் மூதாதையர் கூறத்தாழ்வானோட ஞானம்தான். அவர் அடிப்படியான இந்த பாஷிகாரோட திருவடி சாநித்தியம் கிடைச்சதில்லையே எங்களுக்கெல்லாம், எங்களுக்கு பேர் வைத்தாரே, இந்த பேரின் ஊற்றம் தான் இன்னைக்கு இப்படி இந்த அளவுக்கு ஞானம் சுரூபத்தை கொடுக்கறதுன்னா, அந்த பாஷிகார காரே கருணை ராமானுசா அவரோட ஸ்திதி தான் இது அப்படிங்கிறான். அந்த லெவலில் எம்பெருமான் அப்படி வசத்தியாக கொண்டு போய் அந்த இன்றளவும் பார்க்கலாம் தைல காப்பில் அப்படி எம்பெருமான் அப்படி ஜாமனு கம்பீரமாக எழுதிருக்கார், சாமி கொஞ்சம் வசதம் ஜாஸ்தியாக இருக்கு. அந்த காலத்தில் இருந்தது 6 அடி 6 அடி ஒசரம் அந்த காலத்தில், இப்போ தான் 5.5 அடி ஆயிடுது. இப்போயும் எங்கேயாவது ஒரு இடத்துல 6 அடி இருந்தால் உலக கின்னஸ் ரெக்கார்டுங்கிறான். அந்த லெவலில் பொறுத்து அந்த காலத்தில் எல்லாமே 6 அடி. எம்பெருமான் ராகவன் 12 அடியாம், அவனோட கையே 6 அடியாம். எப்படி? சீத்தை அணைக்கிறதுக்கு சீத்தை 6 அடி தான், 5 வயசில் அவள் அப்படி இருப்பாள். அந்த மாதிரி அந்த காலத்தில் அதெல்லாம் ஸ்திதி, நன்னா ஒசரமாக இருப்பா, நன்னா இருப்பா எல்லாம். இன்றைக்கி ஜப்பான்லாம் சொல்கிறாரு 100 150,
எல்லாம் இருக்கா எப்படி இருக்கா தெரியல அப்படின்னு அப்படிலாம் இருப்பாள். நம்ம சாப்பிட்றதே தொழிலாக வச்சுருந்தோம்னா சீக்கிரம் அவ்வளோதான், நம்மளை அதை சாப்பிட்டு போகிறோம், சாப்பிட்ற ஆகாரம் நம்மளை சாப்பிட்டுட்டு போகிறோம். இதுதான் யதார்த்தம், இதுதான் இயற்கையை நமக்கு காமிச்சு கொடுக்குறது. அந்த ரீதியில் எம்பெருமான்னா வள்ளல் பெரும்பசு எல்லா இடத்துலையும் கூட்டம் கூட்டமாக நின்றுருக்கு, வெறும் வெள்ளை வெள்ளையாக தெரியுது கிருஷ்ணா அப்படின்ட்டான். இதோ ஒரு நிமிஷம் இருடா, இதோ வந்துட்டேன், இன்னும் மாலி ஃபுல்லுட் எடுத்துன்னு போயிருக்கார், எனக்கு கொண்டு வந்து கொடுக்குற, அதுக்காக காத்துட்டுருக்கேன் அப்படின்னாலாம். என்னென்னா வேணுகானம் இசைக்கிறான் எம்பெருமான். அப்படி வேணுகானம் இசைச்ச உடனே இந்த மரத்தை மேய போன மாடுகள்லாம் அப்படி திரும்பி நின்று பார்க்குறதான். ஆஹா, என்ன மனோகரமான ஒரு கானம் அப்படிங்க, அப்படி மனசுக்கு ஹிதமாக இருக்கான். திரும்பி பார்க்கறது எல்லாம் மேயறத விட்டுட்டு எல்லாம் வந்துடுத்து எம்பெருமானை சேவிக்கிறதுக்கு, எல்லாம் சமர்த்தியாக கட்டின்னு இருக்கு. சாயங்காலம் வரை மத்தியானம் திருப்பி டிஃபனுக்கு எடுக்கிறான். டே கிருஷ்ணா நீ வாசிச்சது போதுண்டா, பழையது சாப்பிட்றா சாப்பிட்ணுண்டா, எத்தனை நேரம்டா கானம் வாசிச்சுட்டே இருப்ப, சரி விட்டுட்டான், எடுத்து சாப்பிட்றான். எடுத்து சாப்பிட்டா சிலை மாதிரி இந்த மாடுகள்லாம் நின்றுருக்கு. ஏன்னா அந்த ரசத்தை பருகி 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 அதோட காது ஆடலையாம் தலை ஆடலையாம் வால் ஆடலையாம் அப்படியே ஒரு சித்திரம் எழுதி வைத்தால் உலகம் ஃபுல்லும் ஒரு சித்திரம் எழுதி வச்சா அப்படி இருக்கும். இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லும் எல்லாத்துலேயும் எக்ஸிபிஷன்லாம் சொல்கிறாளே, போனான்னு பார்த்துன்னு வரோமோண்ணா அதை பார்த்துட்டு, அந்த மாதிரி சிலை போல் அதெல்லாம் நின்று தான். அந்த இடையில தான் இந்த கூத்து இவாளோட உட்காந்துட்டு கட்டு சோறு சாப்பிட்றது என்பதாக எம்பெருமான். திருப்பி எடுத்து வேணுகானம் திருப்பி இசைக்க ஆரம்பிச்சிருவான். கேட்டு நின்றுருக்கு பசுக்கள், சாயங்காலம் ஆகிடுது, எல்லாம் என்ன பண்ணுறது, 4 மணி ஆகிடுது, நிறுத்திட்டான் வேணுகானத்தை நிறுத்திட்டான். ஏன்னா இருட்டுறதுக்குள்ளே காட்டிலேருந்து வெளியே வந்தானோ, அதனால் பொழுது 4 மணி ஆச்சுன்னா விலங்குகளுக்கெல்லாம் தெரியும் ஆற்றுக்கு போயிடணுங்கிறது தெரியும். 3 மணிக்கு போகும், 5:30 இந்த நகரம் நகரமாக இருந்ததுன்னா 5:30 மணிக்கெல்லாம் திரும்ப ஆச்சிடும். இதை திரும்பாத ஒரே வஸ்து எருமை. எருமை எதுக்கும் அசராது, எதுக்கும் பயப்படாது. அதனால என்ன பண்ணுவாள், ராத்திரி அதை கழட்டி விட்டுருவான். காலம் ராத்திரி அவுத்து விட்டான், நான் ராத்திரி ஃபுல்லும் மேய்ஞ்சிட்டு கரெக்டாக பால் கறக்க சமயத்துக்கு உள்ளே நுழையும், காத்தால தூங்காது, பேய் விசாசு அந்த மாதிரி பகவதனமும் வேணுங்கிறான். எருமைன்னு வெய்யப்படாது, ஏன்னா எருமையோட திருமண மண்டலத்தில் மகாலட்சுமி வாசம், பசுக்களோட பிருஷ்டத்தில் தாயார் இருக்கா. ஆனால் எருமை அதோட 100 மடங்கு வசதி. பசுவை ஏன் கொண்டாடனா 33 கோடி தேவர்கள் இருக்கா, நமக்கு எதுக்கு அத்தனை பேர் வச்சு நம்ம என்ன கட்டி மாரடிக்க போகிறோம். இந்த எருமையோட திருமுக மண்டலத்தில் மகாலட்சுமி வாசம், கஜேந்திர ஆழ்வான் இருக்கான் இல்லையா, ரெண்டுமே பொன்னாக இருந்தாலும் சரி கா இதுவாக இருந்தாலும் சரி, அந்த யானையோட திருமுக மண்டலத்தில் மகாலட்சுமி வாசம். யானை இல்லாத ஊரில் வாழாதேன்னு சொல்லியிருக்கா பழைய காலத்தில். என்ன அப்படின்னா தோஷங்கள்லாம் போக்கக்கூடிய ஒரே ஒரு விலங்கு அந்த யானை. அந்த ஊரில் இருக்க எத்தனை தோஷங்கள் இருக்கோ, எவ்வளோ அடாத தோஷங்கள் இருக்கோ, அத்தனை தோஷம் தன்னுடைய திருஷ்டியால் அது நீக்கிடுமாம். அப்பேற்பட்டதான வசதியான தபஸை உண்டு கைக்குள்ளே கொண்டது யானை. அதனால தான் ஊருக்கூர் யானை வச்சுருந்தா வளர்த்துருந்தா எல்லா கோவில்லையும். இப்போ எதையோ சரி அடிமை விலங்கு, விலங்கு அடிமைப்படுத்துகிறான், அது பண்ணுறான், கொடுமை பண்ணுறான் சொல்லி சொல்லி இருக்கான். நம்மளும் ஊங்கடின்னு உட்காந்துட்டு இருக்கோம். அது ஜென்மாந்திர சுகுர்தம் அந்த எம்பெருமானுக்கு கைங்கியம் பண்ணுறது. கேசவனை சேவிச்சோம் இல்லையா, அந்த ரீதியில் குருவாயூரப்பன்ற கேசவன் எப்படி அப்படி மாத்தில் மாசு இல்லாத 6 வயசுலேருந்து, அது 80 வயசுக்கு இருந்தது நமக்கு தெரியும் கதை, ஆனால் 6 வயசுலேயே கைங்கரிய ஊற்றம் இருந்தது அதுக்கு. குருவாயூரப்பனை திக்க பார்த்தா தான் சாப்பிடுவேன், எம்பெருமானை கொண்டு போய் சேவிச்சு கொடுத்தா சேவிப்பேன். எம்பெருமான முதுகலை ஏற்றினாலொழிய நான் நடைக்கு வரமாட்டேன். 3 பேரில் ஒருத்தன்லாம் வரமாட்டேன், தனியாக நிற்கணும்னா. 3 பேரில் 3 பேராக என்னை கொண்டு வந்து நிற்க வைக்கிறியா, சைட்லன்னா நிற்க வைக்காத, நடுவில் என்னை என் முதுகில் எம்பெருமான் கிருஷ்ணன் ஏழணும் அப்படி கேட்டுனா ஊற்ற முடியாய். சாயந்தரம் 4 மணி ஆயிடுத்து, எல்லா மாட்டுக்கும் விற்க ஆரம்பிச்சுடுத்து, எல்லாம் திரு திரு முழிக்கிறானுங்க, கிருஷ்ணா கிருஷ்ணா என்ன மாட்டுக்கு போய் விற்கிறது, ஆகாரம் நிறையா சாப்பிட்டு விடுத்தா, என்னது ஆகாரம் நிறையா சாப்பிட்டு விடுத்தா, டேய் ஏண்டா அப்படி பொய் சொல்கிற என்கிட்டயே அப்படிங்கிறான் ஒருத்தம். இன்னொருத்தம், நீ அளவு மீறி பொய் புழுவுற எனக்கு நன்னா தெரியறது, அது கிராமத்து பாஷை இல்லைடா, இத்தனை நேரம் நன்னா வயரும்ப சாப்பிட்டு கொடுத்தது இல்லையே, இங்கே தானே கேட்டுருந்தது, நீ ஏதோ வேணுக்கான வாசனையோ நான் கேட்டுருந்தது, நீங்களாம் என்ன பண்ணுங்க,
கல்பொறிக்கு ஆற்றுல போட்டுருந்தோம், கல்பொறிக்கு ஆற்றுல போட்டுருந்தோம் அப்படின்னலாம். அந்த அவளோட அனுபவம் அப்படி. இந்த வள்ளல் பெரும்பசுக்கள் என்ன பண்ணுறது, இத்தையே ஆகாரமாக சாப்பிட்டுதான். என்ன கானம், என்ன கானம், கிருஷ்ணனோட வேணு கானத்துக்கு ஈடு இந்த உலகத்தில் வேற தான் இருக்கா, இல்லவே இல்லை. இத்தை சாப்பிடுவோம், சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். அதான் வள்ளுவன் சொன்னானே, மனுஷனுக்கு சொன்னான், அது மாட்டை பார்த்துட்டு தான் வள்ளுவன் மனுஷனுக்கு சொன்னான். அத்தனையும் சாப்பிட்டு தான் அது வள்ளல் பெரும்பசு இத்தனை சாப்பிட்டுதோன்னா, அப்புறம் ஏன் நீ அயற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்பா மீதளிக்காது, அப்படி சுரக்குமா பாசு, இப்படி சாப்பிட்டு தோணும், வயரம்ப சாப்பிட்டு கொடுத்து ஆகாரம் தீர்த்தம் காட்டணுமே, தண்ணி காட்டணுமே, நாக்கு எல்லாத்துக்கும் விற்க ஆரம்பிச்சுடுது, கிருஷ்ணா நிக்காரம் எல்லாருக்கும் விற்கிறது. சரிண்ணா, நீங்கள் எப்போதும் போது நீங்கள் விளையாண்டு இருக்கோம், அந்த நான் ஒன் ஹவரில் நான் கரெக்டாக 5 மணிக்கு நம்ம மாட்டை ஓட்டின்னு போயெல்லாம் கவலைப்படாதுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஒவ்வொரு கோபிகைக்களும் பை எவ்யோக துயில் கொண்ட பரம்பரனே, எப்படி எல்லா அவதாரங்களுக்கும் வித்தானானோ எம்பெருமான், அப்படி ஒவ்வொரு பசுமாட்டுக்கு பக்கத்துலேயும் போய் அப்படி ஒய்யாரமாக சாஞ்சின்னு இருக்கானாம். எல்லா பசுமாடும் அவனுடைய திருவடியை தீர்த்தமாக சாப்பிட்றது. துவயம் இல்லையா, அந்த சரணாரவிந்தம் துவயம் இல்லையா, சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்திய சீமதே நாராயணன், அங்கே தாயாரும் இருக்கார் இல்லையா, ஊத்தம் அங்கேருந்து பகவதனும், அங்கேருந்து அந்த பகவதனுபம் என்பதான் அந்த நீர் வருது இல்லையா, அந்த நீரை சாப்பிட்டு தான் தாகமடங்கித்தான் சாப்பிட்டாச்சு, தாகமடங்கிருத்தோ. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எல்லாம் கரைக்கிறது அப்படிங்கிறான் கிருஷ்ணன். அடுத்தது என்ன அப்படின்னா, எல்லாம் பின்னாடி இப்படி உறையிறது, எம்பெருமான் கிருஷ்ணன் மேலேயே உறைஞ்சிக்குமா, ஏன்னா நிறையா சாப்பிட்டாச்சு, தினவெடுத்து போச்சு, உடம்பை எதுலேயும் போய் நன்னா தேய்க்கணும். எதா தேய்க்கிறது, அந்த கிருஷ்ணன் கண்ணனின் நம் கருந்தெய்வம் சிலையாக போயிட்டானா, அப்படியே எல்லா இடத்துலையும் மூலவர் ஆயிட்டான் எம்பெருமான். அந்த மூலவர் மேலே நன்னா தேய்ச்சிக்கிறது உடம்ப, அது பசு, அது கொடுத்து வச்சது. கோகுலத்தில் பிறந்ததெல்லாம் அந்த ஜென்மத்தில் கோபிகைகள் மட்டும் இல்லை, கோபிகைகளை விட 1000 மடங்கு தபஸ் பண்ணது இந்த பசுக்கள், அதில் எல்லளவு சந்தேகம் இல்லை. எவ்வளவு ஞானம், எவ்வளவு ஞானம், அப்படி எம்பெருமான் மேலே இழைச்சி இழைச்சி அந்த சிந்து ஜாதி பசங்களுக்கே கோவர்த்தன பசுனே பேர், கோவர்த்தன பசுனே பேரும், அது அப்படியே அழகாக இருக்கும். இதுக்கு மேலே இப்போ ஒரு இடத்துல பார்த்துட்டு வந்தோம், இத்தனை நாள் நேரம் பார்த்தது இல்லை, திருஷ்டியில் வசத்தையும் கேள்விப்பட்டிருக்குதோ, சரி கீர் மாடுகள் என்பதாக குஜராத்தில் துவாரகையில் எம்பெருமான், பிற்காலத்தில் எம்பெருமான் எங்கே போனாலும் அவனுக்கு ஒரு மாடு வேணும், ஏன்னா மனுஷனோட குடுத்து நடத்த முடியலையே, என்ன பண்ணுறது, இவங்களாம் பழகி என்ன பிரயோஜனம், ஊற்றமுடையாய், அதுக்கு தெரியுது எது நீர் அப்படின்னு, அதுக்கு தெரியுது எது ஆகாரம்னு, அதுக்கு தெரியுது. அப்படி வயற்றகலங்கள் எதிர்வங்கி மீதழைப்பை ஏன் அப்படி பால சொரியாது, அது எம்பெருமான் பகவத்யானம் 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 பகவத்யானம்னா, அன்றைக்கி என்ன பண்ணார், ஒரே ஒரு பருக்க திரௌபதிக்கா ஒரே ஒரு பருக்கையை சாப்பிட்டார், எத்தனை பேர் வயிறு ரொம்பித்து, எப்பேற்பட்ட மகரிஷி துர்வாசர், சன நேரம் அத்தனை பேரும் பஸ்மம் பண்ணியிருப்பார், எப்படி காப்பாற்றினா எம்பெருமான், ஒரே ஒரு பருக்க குடு 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 ஒரே பருக்க கொடு நான் சாப்பிட்டுக்கிறேன், பழசு பழையது நம்மளா இருந்தால் அந்த பழையதை போய் எவன் சாப்பிடுவான், அது வேறு அலம்பு வேலை அலம்பியாச்சு, அது என்ன கன்றாவியோ, சாப்பிடுவோமா நம்மளாம், அவன் எம்பெருமான் அப்படி ஊற்றமுடையாய், அப்படி ஊற்றமாக இருக்கான ஆசிரியர்களை ரட்சணம் பண்ணுங்கிறதுக்கு, இப்பேற்பட்ட பசுக்கள்லேருந்து ஆகாரத்தை எடுத்து சாப்பிட்றாலே கோப கன்னிகைகள் எப்படி இருப்பா, வேறு எப்படி இருப்பா, கோபர்கள் வேறு எப்படி இருப்பா, பகவத் அனுபவமே ஈடாக இருப்பாளாம், அது எல்லாரும் சந்தேகமும் இல்லை. அவனுக்கு பகவத் அனுபவம் வந்து பெரிய விஷயமா, அவன்கிட்ட போய் சொல்லுவா இவெல்லாம் என்ன, வள்ளுவன் சொல்ற மாதிரி கொக்கரித்த கொங்கரேன்னு சொல்றாமா, என்ன தபஸ் வந்து கொக்கரிச்சானா, என்ன கொக்கரித்த, ஐயோ அது எப்படி உனக்கு தெரிஞ்சுது, தெரியும் உன் சொரபம் எனக்கு தெரியாத சுவாமி சொல்ற பிட்சை போடுறச்ச, அந்த ரீதியில் இவன் என்ன பண்ணான், புல் இனிவாய் பிளந்திட்டான் அப்படிங்கிறான், அப்படியா, அதெல்லாம் சுலபம், அவனுக்கு என்ன சகடாசுரன் தான் எத்தி வச்சானே, 6 மாசத்துல சகடாசுரன் வந்தான், பிஞ்சு பாதத்தால இப்படி எத்தி உதச்சான், அதுவே அவனால் தாங்க முடியல, ஏன் கிருஷ்ணன் அப்படித்தான் பண்ணுவான், வேற எப்படி பண்ணுவான், இது என்ன பெரிய ஒரு வசதியான சமாச்சாரம், புல் இனிவாய் பிளந்திட்டான், பொரு கரியின் கொம்பு பொசித்தான், கல்லவரக்கியை மூக்கோடு காவலனை தலை கொண்டான், அதெல்லாம் விஷயமா, அவன் மார்பு மேலே எழுதி குத்தினான், கம்சன் உயிர் போயிடுது, போடுத்தா ஒரு குத்துக்கு போச்சா, எத்தனை குத்துக்கு போச்சு கேட்கறலாம்,
இல்ல குத்த கை ஓங்கினா போறது. அப்படி சொல்லு, அவன் குத்தெல்லாம் வாங்க முடியுமா? அவன் செல்லமா தட்டுறதா வாங்கணும். ஆனா சிக்ஷிக்க ஆரம்பிச்சானா அவனோட எண்ணமே அப்படி பஸ்மமாக்கிடும். எம்பெருமானுக்கு ஒரு ஆயுதமே வேண்டில்ல. வா அழுகிரு சிங்க ஒருவா என்னவன்னா அப்படி ஹிரண்யாசன ரெண்டு கையால் அப்படி பிரிஞ்சு பிரிச்சு எடுத்துட்டான். அப்படி குடலை எடுத்து மாலையா போட்டானா எம்பெருமான் சாட்சி பூதன். ஏன்னா இனிமேல் அவன் பழைக்க மாட்டாங்கிறதுக்காக அப்படி காமிச்சு கொடுக்குறான் ஆசிரதாளுக்காக. அப்படி அவனோட நகமே அங்கே ஆயுதமாயிருது எம்பெருமானுக்கு. எத்து வேணும் ஆயுதமாகணுங்கிறது இல்லை. திருப்பி பின்னாடியும் பார்க்க போகிறோம். ஓங்கி உலகம் வந்த இல்லை அன்றி உலகம் வந்தாய பார்ப்போம். ஏற்ற கலங்கள் எதிர் வங்கி மீதழைப்போ பாற்ற அதே பால் சரியும் வள்ளல் பெரும்ப செக்கல் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுரை ஊற்ற முடியாய் பெரியாய் உலகனில் மாற்றார் உனக்கு வலிதுணர்ந்து மாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியமா போலே பவுன்றபுரம் வாசுதேவன் ஒருத்தர் இருந்தான். நிறைய கதைகள் இருக்கு, இந்த கதை சொல்லலை சொல்லிடுறேன். பவுன்றபுரம் வாசுதேவன் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பவுண்டரீகபுரம்ங்கிற ஊர்ல இருந்துட்டு இருந்தான். அந்த ஊர் ராஜா யுவராஜா இவன் தான். இவன் வச்சதுதான் சட்டன் வாசுதேவன். நல்ல சாமர்த்தியசாலியா இருந்தான், நல்ல கல்வி கேள்விதான் சிறந்து இருந்தானா. இவனுக்கு இவன் மேல அசூயை. யாரு? என் பேர்ல ஒருத்தன் இருக்கானவே கிருஷ்ணன் வாசுதேவன் அப்படின்னு. கோகுலத்துல ஒரு எடையன் போய் அவன் பெரிய மகானுபவன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காளே, போயும் போயும் கம்சன் அவனுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கானே. இல்லப்பா கையில சக்கரம் விடுறான் அவன், எப்ப பார்த்தாலும் கையில சக்கரம் வச்சுட்டு இருக்கான். இப்படி சுண்டு வரல மலைய தூக்கினான் பார்த்தான். சரி நம்மளும் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணணும். என்ன பண்ணணும்? அவன் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறான், ஏதாவது ஒரு அவசரம்னா கையில் சக்கரத்தை காமிக்கிறான் அப்படிங்கிறலாம். சரி உடனே ஒரு யந்திரத்தை ரெடி பண்ணால் சக்கரம் மாதிரி ஒரு யந்திரம், அது எப்படி ஒரு தடவை சுற்றி விட்டுட்டா போதும், இப்படி கையில் வச்சுருந்தா போதும் சுற்றிகிட்டே இருக்கும். அது இப்படி அதை வச்சுன்னு சுற்றிகிட்டே இருந்தானே. நான் தான் நான் தான் நான் தான் ஒரிஜினல் வாசுதேவன். அவன் டூப்ளிகேட்டு கருப்பாக இருக்கானே. ஆமாம் நான் சேஃபாக இருக்கானே. அப்போ யார் தெய்வங்கள்லாம் எப்படி இருக்கும் சேஃபாக நல்லா இருக்கும்? எந்த எந்த கோவிலில் போய் பாருங்க, எந்த கோயிலும் சேஃபாக இருக்காது. மூளை போற மூல விக்கிரகம் மாதிரியும்பா மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்து மாப்பிள்ளை என்ன இருக்கா, ஓ சூப்பரா இருக்கார் மூல விக்கிரகம் மாதிரி இருக்கேர். இவா நல்லா இருக்கிற மாதிரி இவா இருந்தால் கண்ணாடி ஸ்வரூபத்தில் பார்க்கணும். ஏன்னா கருப்புன்னு அவளை இழப்பானே, எங்க கிருஷ்ணன் அவளை கருப்பு, எங்க கிருஷ்ணன் அவளை கருப்பு. ஒட்டிக்க ஒட்டிக்க அந்த சையதடங்கன்னு கஞ்சனமும் சிந்தனும் அந்த கோபிகை எல்லாம் போய் மையத்துக்கு உட்காந்து சிரமப்பட மாட்டாளாம். அப்படி கிருஷ்ணன் அப்படி ஒரு தேய் தேய்ச்சி அப்படி இட்டுருவா சரியா போச்சு. இப்படி தேய்ச்சி தேய்ச்சி கடைசியில் அவன் வெளுப்பாக போயிட்டான் கிருஷ்ணனே அடையாந்தில்ல யசோதைக்கு. ஏன்னா இத்தனை பேர் மையிட்டுண்டா அப்படி இருக்கும், அதான் சரியா போச்சு. அவன் வெளுப்பா வெளியே வெளியேன்னு போயிட்டான். பலராமனா கிருஷ்ணனா தெரியல. பலராமனுக்கு ரே நீ என்னடா கருப்பாக இருந்த, நான் சேப்பாக இருந்தேன், இப்போ என்னடா நீ சேப்பாக போயிட்டு வெள்ளையா போயிட்ட, யார் தெரிய பெரியவன் தெரிய மாட்டேங்கிறது அப்படிங்கிறானா. அந்த மாதிரி இந்த போன்ற வாசுதேவன் இப்படி ஜலசியோடு அலைஞ்சிட்டு இருந்தான். ஒசத்தியார் நான் தான் வாசுதேவன், நான் தான் வாசுதேவன், நானும் நிறைய கீதையிலேருந்து எல்லாத்தையும் சொல்கிறேன் வாங்கும். யார் கேட்குறது? எல்லாரும் சொன்னால் எல்லாத்தையும் கேட்க முடியுமா? எங்கள் சுவாமி மாதிரி வேறு வழியில் சுவாமி சொல்லின்னு இருக்கார் தலை எது கேட்டுன்னு இருக்கோம். அதுக்காக எல்லாருக்கும் உட்காந்து சொல்லின்னு கேட்டு இருக்க முடியுமா? போன்ற வாசுதேவன் இப்படி அலைஞ்சிட்டு இருந்தா எம்பெருமான் எல்லாரும் எம்பெருமான்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா. அப்பா சுவாமி இப்படி அவனும் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கான். மா அற்றார் வழிதுலந்து வாசக்கன் அண்ணன் போனர் டேய் சொன்னா கேள்டா, நான் ஒத்தந்தான் வாசுதேவன், நீ தானே அந்த வாசுதேவன். ஐயே நான் ஏதோ சாட்சாத் மன்மத மன்மத சாட்சாத் மன்மத மன்மதகன் 16,000 பேர் உன்னை கல்யாணம் பண்ணான்னு நினச்சேன். இப்படி கண்ணங்கரேன்னு இருக்கியே, ரொம்ப கரப்பாக இருக்கிய அப்படின்னா, ரொம்ப கரப்பாக இருக்கிய, ரொம்ப அழகுன்னு நினச்சிருந்தேனே உன்னை போய். அதெல்லாம் இருக்கட்டும், என்ன வாசகம் சொல்லு, என்ன என்ன மாதிரி நீ என்னென்ன பண்ணுவ சொல்லு அப்படிங்கிறானா. தோபார் நானும் சக்கர வச்சுட்டு இருக்கேன் சுத்திரேன் பார் அப்படின்னானா. ஃபூன்னு ஒரு ஊது ஊதினா அது எங்கேயோ போய் விழுந்து டொப்புன்னு உடஞ்சே போடுது. இப்போ 100 சக்கரம் கொன்ற முடியுமா உன்னால அங்குறான பா பவுண்டர வாசுதேவன் பார்த்து. இந்த பா எனக்கு கோபம் வராது, வந்தா ஓடிப்படுவேன் அதான் வேற ஒன்றும் இல்லை. எனக்கு கோபம் வராது, எனக்கு கோபம் வராது, ஏன் கோபத்தை கலராது, ஏன் கோபத்தை கலராது, ஏன் கோபத்தை கலராது அப்படிங்கிறான். மெய் சூதி சங்கமெடுத்தான் நல்வே யூதி பொறையுடர் மன்னக்காய் சங்கமெடுத்தாதே அங்க உலகத்தை அப்படி அதிர வச்சது அடிவயிற கலக்க வச்சது. அப்படி தூக்கினா சுண்டு வரல திருப்பி, அதெல்லாம் தூக்குனது தான் தாமசம்.
எங்க இருந்தானோ சக்கரதாவான் அப்படி ஜம்மனு வந்து திருக்கரங்கள்ல ஆயுதமா அப்படி வந்துட்டான். முதல்ல ஆயுதமா தெரிஞ்சான் பவுண்டர்வாசன், வேண்டாம் வேண்டாம் என்ன விட்டுடு, நான் அந்த வம்புக்கே வரல. அப்புறம் அது ஆபரணமா தெரிஞ்சுதான், ரொம்ப அழகா இருக்கு, நீதான் சாட்சாத் பெருமாள். மாற்றா வலிதலந்தன் வாசற்கண் இப்படி விட்டானா கம்சன். இந்த மாதிரி மாரீச்சன் சொல்லுவான். மாரீச்சன் என்ன பண்ணுவான், ராமனை பார்த்து ஏற்கனவே சண்டைக்கு வந்துட்டு போயாச்சு, அந்த கரதூஷணனுக்கெல்லாம் வதம் போது மாரீச்சனும் வந்துட்டு போயிட்டான். ஆஹா வேண்டாம், சாட்சாத் நாராயணம் வாசுதேவன் நான் கை கூப்பிடுறேன், பிரத்யுன்ன சங்கர்ஷணன் அவளோட அவதாரம் தான், இதில் எல்லளவு சந்தேகமும் தெரியல, அதனால நான் கை கூப்பி விட்டுடுறேன் இவனை அப்படின்னு ஓடி போயிட்டான். போயிட்டு உட்காந்து என்ன பண்ண, ராமத்தியானம் பண்ணிட்டு இருக்கான். போகிற போக்கில் எப்படி இருந்தாலும் செத்து போகிறோம், இந்த ராட்சச உடம்பு இன்னும் எத்தனை நாளைக்கு நாளைக்கே போகிறது. ராம 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 தியானம் உட்காந்து தபசியா மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அங்கேருந்து ராவணன் வந்தான். டேய் என்னாச்சு சீதையை நான் கவர்ந்துட்டேன். அடப்பாவி ஏண்டா உனக்கு ஏண்டா அந்த தலையெடுத்து, ராமனை போய் சமாளி. வேண்டாம், ஒரு தடவை பார்த்துட்டேன், கரதூஷனாலும் போனேன், சிரசை கொஞ்சிட்டான், கரதூஷனே ஒன்றும் இல்லைன்னு ஆயிட்டான், நான் அந்த வம்புக்கே வரல, சத்தியமாக அவன் நாராயணன் ஒத்துக்கூடா இப்பையான்னு அவன்கிட்ட வம்பு வச்சுக்காத அப்படிங்கிறானான். உன் உபதேசம் எனக்கு தேவையில்லை, ஒன்றும் அங்கே போ, இல்லாட்டி பரலோகத்துக்கு போகன்னு கத்தியை உருவிட்டான். போயும் போயும் உன் கையால் சாகிறதுக்கு அந்த எம்பெருமான் ராகவன் அவன் ஒரு சன நேரம் ஒரு எதோலே அடிச்சு தீர்த்துமே கிடைக்க மோட்சகதியே கிடைக்கும். இதுக்கு போயும் போய் இவன் காலில் போய் விழுந்துட்டா இனியும் இவன் காலில் விழப்படாதுன்னு நினச்சிருந்தான். உனக்காக போறேன்டா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, உனக்காக போறேன், சரி சரி போ 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 அப்படின்னா எங்கேயும் இவன் அடிச்சுட்டு விட்டான். இவன் அடிச்சுட்டான்னா அதுல அங்கத்துல ஹீனம் வரும் இல்லையா, அந்த ஹீனத்தோட போய் எம்பெருமான் சரணடைஞ்சு மோட்சகதிக்கு போனோமா. போயும் போயும் தள்ள அடிச்சுக்கிறான் மாரீச்சன். எவ்வளோ பெரிய தியானம் பாருங்கோ, எவ்வளோ பெரிய தியானம் அவனுக்கு. வேண்டாம், எனக்கு நீச்சமான மரணம் வேண்டாம். போயும் போய் நீ நீச்சன், தாசானு தாசன் தாசரதியோட குமாரன் இருக்கான், அவன் திருவடி சரணங்கள்ல நாம விழறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போனால் மாயமான் மாயச்சற்று மறுதிற நடந்து வையம் தாயுமா வரவை அப்படி போய் நின்னான். மாயமானா நின்னான் போய் போய் போனவன்னு என்ன பண்ணா சீத கண்ணில் பட்டான். ஏன் அப்படின்னா தாயாரோட அனுகிரகம் இருந்தாதான் மோட்சம் சித்திக்கும், எல்லளவு சந்தேகமும் இல்லை. தாயாரோட கடைக்கண் பார்வை விழுந்துடுத்துன்னா எப்பேற்பட்ட பாவம் பண்ணியிருந்தாலும் நான் என்ன, நான் வந்து வசதியா மகாராட்சச பதர், நான் எப்படி கடத்தேறது, போறாங்க நேரேந்து எப்படி இவளை பிரிக்கிறது, எனக்கு எப்படி மோட்சத்தை கொடுக்க வைக்கிறது, ராமனுக்கு கோபத்தை உண்டாக்கினாதான் இப்போ மோட்சம் கிடைக்கும், நான் போய் தபஸ்வி நான் உன்னை ராமாராமா தபஸ் பண்ணியிருக்கேன் கொடுன்னு கேட்டானே அவன் உன்னை தராசில் நிறுத்தி பார்ப்பான். உன் பக்தி என்னது, உன்னோட உபாசனை என்னவோ ஒரு தராசை எடுத்து பார்ப்பான். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, என்னோட அகிஞ்சனன் அனன்யகதி எனக்கு இல்லையே, எனக்கு வேற கதி இல்லை, அகிஞ்சனன் நான் அப்படியே கொண்டு போய் சமர்ப்பிக்க முடியாது, என் பக்தியை பார்த்தான் அப்படி விட்டு பார்க்குறான். தாயார் தென்படுறான், ஐயோ இந்த தாயாரோட திருஷ்டியில நாம பண்ணணும்னு அப்படி மாயமான் மாய சற்று மறுதிர நடந்து அப்படி நடக்கிறான், ஒய்யாரமா அப்படி நடக்கிறான். பார்த்தோம் தாயார், ஆஹா மான் ரொம்ப அழகா இருக்கு, இந்த மான் ரொம்ப நன்னா இருக்கு, அது அழகா இல்லாம இவர் எப்படி இருக்கும், ராமநாம தியானம் பண்ண அந்த ஆத்மா ஞானத்தோட விகாசிக்காம அது எப்படி இருக்கும், ஞான விகாசம் அப்படிதான் இருக்கும், ராட்சச பதரா இருந்தாலும். ஏன் நம்ம பிரகலாத ஆழ்வான் இல்லையா, பலி இல்லையா, மகாபலி சக்கரவர்த்தி இல்லையா, சிக்ஷிக்க வந்தவனுக்கு என்னன்னு தெரியல, திருவடி வாரத்தை கொண்டு போய் நேரம் தள்ள வச்சான். இத்தனை பேருக்கெல்லாம் ஒரு திருவடி, அவன் பிரத்யேகமா அவனுக்கு மட்டுமே ஒரு திருவடி, யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம். மாயமான் மாயச்சற்று அப்படி போய் நின்னானா சீதை பார்த்துட்டா. பார்த்தோன்னே எனக்கு அந்த மான் ராமா அந்த மான் வேணும். ராமன் சொன்னானா இது தர்மம் என்று, அவன் நேத்திக்கு தான் கொஞ்சோன்னு உபாசனை பண்ணியிருக்கான், அவன் மேலே கருணை காட்டாத சொன்னால் புரிஞ்சுக்கோ, யாருக்கு கருணை காட்டுன்னு தெரிஞ்சுக்கோ. சிற இருந்தால் ஏற்றம் வியாஜ்யம் என்ன, வியாஜ்யம் என்ன, என்னோட சாதுஜன பரித்ராணம் நீ தான் நினச்சிட்டுருக்கியா, நான் தபஸ் இருந்து அவளை காப்பாத்துறேன்டா. சிறை இருந்தால் ஏற்றம் எப்படி சிறை இருக்கிறது, இவன் ஒருத்த வந்திருக்கான் தபஸ்வி, இவனை பிடிச்சிருந்து நம்ம பண்ணிக்கணும். என்ன இந்த மானை பிடிச்சி கொடு, போ அந்த மான் பின்னாடி போ, துரத்தி விட்டா. ஏன்
பக்கத்துல நின்னேன்னா என்னுடைய என்னையே பார்த்துட்டு இருப்ப, அவனுக்கு மோட்சத்தை தரமாட்டேன், அவனுக்கு மோட்சத்தை தரணும். உன்னால முடிஞ்சு இந்த குழந்தைக்கு தான் மோஷம் தர முடியும், எனக்கு எல்லா குழந்தைக்கும் தரணும். நான் அங்கே போய் இருக்கேன், நான் அங்கே போய் இருந்து தபஸ் பண்ணுறேன்னு, தபஸ் இருந்தாலும் சிறையிருந்தால் ஏற்றம். அதனால மாயமான் மாயச்சற்று அப்படி போன உடனே அம்புரா துணியிலேருந்து எடுக்கிறான் ராகவன், நீ என்னை ஏமாத்தின்றே போற. பார்த்தான் இதுக்கு மேலே விட்டா எம்பெருமான் நம்ம பிராணத்தை எடுத்துருவான். பிராணத்தை எடுத்தா கூட மோட்சகதி உண்டா இல்லையா சம்சயம் வந்துவிட்டவனுக்கு. ஐயோ என்ன பண்றது, ஐயோ என்ன பண்றது, இவன் நடிச்சு நமக்கு மோட்சகதி கிடைக்கலன்னா அது அவனுக்கு அசிங்கம் பாச்சே. ஐயோ ராகவனுக்கு தர்ம சங்கடமா போடுமே, ஒரு ராட்சசனா இருந்தா என்ன, ஒரு பானத்தனா அடிபட்டான், அவனுக்கு மோட்ச பிராப்தி கொடுக்கதில்ல, இவன்லாம் ஒரு தெய்வமா உலகத்துல நாளைக்கு அவனா பட்டிமன்றத்துல பேசுவானே, நான் என்ன பண்ணுவேன், எவ்வளவு யோஜனை அவனுக்கு ஓடுறச்சே, இவ்வளவு யோஜனையும் அவனுக்கு உட்காந்துட்டு பட்டிமன்றத்துல எதுதான் பேசணுங்கிறது, நமக்கு வியவஸ்தையெல்லாம் பேசிட்டு இருக்கோம். அதனால கேட்கறானா அந்த சமயம் பார்த்தான், அப்பதான் ஞாபகம் வருது, யோகி தியானகம்யம். ஏன்னா இந்த ரிஷிகளோட போய் 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 இந்த ரிஷி வாசனை அடிச்சுட்டோம். நான் ஆச்சாரியன் திருவடிவாரத்தை புரிச்சுக்கணும். ஹே ராமா, ஹே லக்ஷ்மணா, ஹே லக்ஷ்மணா, ஹே லக்ஷ்மணா, ஹே லக்ஷ்மணாங்கிறான். முதல்ல வாய்த்தவரை ஹே ராமான்ட்டான், அப்புறம்தான் புரிஞ்சுது எம்பெருமா நீங்க இருக்கானே, இவன் திருவடியை புடிச்சுன்னு நம்ம எங்க கதி போறது, அது பிரயோஜனம் இல்லையே. அப்ப யார் கதியை பிடிச்சுக்கிறது, ஹே லக்ஷ்மணா, ஹே லக்ஷ்மணா, ஹே லக்ஷ்மணான் கத்துறான். மூணு தடவை கத்தினான், மூணு தடவை ஆச்சாரியன் திருமணத்தை சொன்னவனுக்கு நிச்சயம் உய்வு. யோஜனையே பல எம்பெருமான் ராகவன் உடனே அம்புரா துணியிலிருந்து எடுத்தான், அம்ப விட்டுட்டான், மோஷம் கழிச்சது போட்டான். ஒரு க்ஷணம் அந்த தாமச பிரகதியான அந்த ராவனோட சோத்தை சாப்பிடாம ரிஷிகள் இருக்கும் மனத்தில் வந்து தபஸ் இருந்து சாப்பிட்டானோன்னா உணவு அவளை காரியம் பண்ணும். என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆகாரம் அவளை ஞானம் பண்ணும். நாளைக்கு இந்த ஆகாரத்தை பற்றி விசேஷமாக இதை விட எனக்கே இவளை வாயில் வருதுன்னா அவளை நாள் பாக்கம் காரா கேட்கவே வேண்டாம். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகனில், அப்போ அதுக்கெல்லாம் அப்படி வருஷிக்கும் வாழ்ந்து வருஷிக்கும் அப்படி வசதியான உபன்யாசம் நாளைக்கு நடக்கிறது அவசியம் வந்து எல்லாம் அன்வைக்கும். காத்தால காப்ரா ஆசிரமத்தில் 9 மணிக்கு ஆசிரத வருஷத்தில் எம்பெருமான் அப்படி வசதியாக இருக்கானா, ஒரு கதை சொல்கிறதுக்கு வரலாச்சு, ஒரு வண்டி கதை இங்கே இருக்கு. ஏற்ற கலங்கள் எதிர் பங்கி மீதளிப்பமா அற்றாதே பாசனையும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான். மகனே அறிவுராய் ஊற்றமுடியாய் பெரியாய் உலகனில் தோற்றமாய் இந்த சுடராய் மாற்றா வலிதன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தே எல்லோரும் பாவாய். ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப, ஏன் அப்படி எதிர்வங்கி மீதளித்தது அப்படின்னா, கலமிடாதார் குற்றமே ஒழிய பசுவின் குற்றம் அன்று என்பதான நிர்வாகமாம். என்னென்னா சில பசுக்களுக்கு மடி சின்னதாக இருக்கும், சில பசுக்களுக்கு மடி பெருசாக இருக்கும். எப்படின்னா ஆச்சாரிய பொருவர்கள் சில பேருக்கு ரொம்ப விசிராந்தியாக மனசு இருக்கும், எங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் எவ்வளோ பெரிய அர்த்தமாக இருந்தாலும் சொல்லிடுவேன். சில பேர் சிக்ஷித்து இவனுக்கு ஏற்ற கலங்கள் இவனுக்கு சொல்கிறதுக்கு ஏற்றம் உண்டா, இந்த ஞானத்தை கொடுத்தோம்னா இவனுக்கு வாங்கிக்கிறதுக்கு கிரகத்துக்கு சக்தி உண்டான்னு பார்த்துட்டு ஆச்சாரியம் கொடுப்பேன். நம்ம ஒன்று என்ன பண்ணுவோம், ஓ இந்த ஆச்சாரியன் இவ்வளோ தான் தெரியும் போல் இருக்கு, அவர் அன்றைக்கி அது சொன்னார், இவர் அதை சொல்லவே இல்லை, இதில் என்ன கிடைச்சது, இந்த ரசானுபவம் என்ன கிடைச்சது, இதன் மூலம் என்ன தாத்பரியம், அவர் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி தான் கொடுக்குறாரு. ப்ரெடிக்ட் பண்ணி ஓவர் டோசேஜ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம், அப்படி தான், அது மாதிரி தான், யார் யாருக்கு எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணுமோ டாக்டர் கொடுப்பார், பார்த்து தான் கொடுக்கணும். என்னில் எனக்கு தெரியும் டாக்டர் எனக்கு பேராசிட்டமால் தானே 250 இல்லை 500 இல்லை 650 எது எதுக்கு சாப்பிட்ணுன்னு இருக்கு. மூணுத்தையும் போய் சாப்பிட்டோம்னா ஒரு வேளை சாப்பிட்டு பார்க்குறது 250 நிக்கல ஜுரம் சரி 500 நாளைக்கு அடுத்தது அதுக்கப்புறம் 650 அதுக்கப்புறம் நேராக ஹாஸ்பிட்டல் தான் வேற எங்கே ஜுரமாக போகும், நம்ம உடம்பு தான் அங்கே போகும் ஹாஸ்பிட்டலுக்கு போகும். அது மாதிரி டாக்டர் என்ன கொடுக்குறாலோ அது மாதிரி ஆச்சாரியன் என்ன அப்படி வாரி வழங்குறாரோ அது எந்த அளவாக இருந்தாலும் அந்த அளவு போதும், அந்த அளவுக்குள் முழுகி இன்பத்தை திளைக்க வேண்டுமே தவிர அதனுடைய எல்லையை அப்படி பருக வேண்டுமே தவிர அதுக்கு மேலே இருக்க பாத்திரத்தை ஆராய்ஞ்சின்னு இருந்தோம்னா உள்ளுக்குள்ள கலம் கொல்லாது, அவ்வளோதான். ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப, கர்மண்யேவாதிகாரசே மாபலேசு கதாசனன்னு எம்பெருமான் என்ன பண்றான்,
சரோதன்மான் பரித்தேஜ மாமேகம் சரணமுஜா அஹந்த்வா சரபாவேபு மோட்சேஷா மோட்சசகன் பலத்த தியாகம் பண்ணிடும். எவ்வளோ காரியங்க வேணா பண்ணு, எத்தனை காரியங்கள் பண்ணாலும் அதில் எம்பெருமான் பகவத் அனுபவத்தை சேர்த்துண்டு நியாயம் எது என்பதான பகவத் அனுபவத்தை சேர்த்துண்டாலே நியாயமாக தான் நடக்கும். அதில் எல்லோரும் சந்தேகம் இல்லை. எந்த இடத்துல ரங்கன் எனக்கு இந்த இடத்துல துணை இருப்பான், இந்த காரியத்தை பண்ணுறேன்னு எக்ஸாம் எழுதிச்சே மட்டும் இல்லை, பாஸ் பண்ணுறச்சியும் இந்த ரிசல்ட் வேணும். ரிசல்ட் வந்த விட்டு இந்த ரங்க தியானம் வேணும். இருந்ததுன்னா வசதியாக கொண்டு போயிட்டே இருப்பான் எம்பெருமான். வடைக்கு இறக்கச்சே கூட உளுத்தம்பருப்பு உள்ளே இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அந்த உளுத்தம்பருப்புக்குள்ளே எம்பெருமான் இருக்கான், இப்படி வடையாக வரானே, இதை சாப்பிட்டான் நல்ல புத்தி நமக்கு வராதான்னு ஒரு நாள் நினைச்சோம்னா அதுக்கப்புறம் நிச்சயம் அதுக்குள்ளே எம்பெருமான் இப்படி பசு தான், பசு மாதிரி ஆகாரம் உள்ளே போகும். இந்த சாதாரண தாமச ஆகாரம் நாளைக்கு என்ன பண்ணும், மூட்டு வலி, மயங்கால் வலி, எல்லா வலியும் கேஸை கிளப்பி விட்டு மறுநாள் எல்லாம் அவஸ்தப்படுத்தும். இதனால தான் வடையை முதல் நாள் சாப்பிட மாட்டான், மறுநாள் காரியம் இருக்குன்னா முதல்ல சாப்பிட மாட்டான். ஆனால் வடை உடம்புக்கு அவ்வளோ நல்லது, வாசமே இல்லை. உளுந்து உள்ளே போனால் உடம்பு நல்லா இருக்கும். அது மாதிரி அந்த உளுந்தோட குந்துமணி ரங்க தியானம் உள்ளே போச்சுன்னா போதும், நல்லா இருக்கும் உடம்பு, நல்லா நல்ல நல்ல புத்தி நிறையா கிடைக்கும் நிச்சயமாக. அது எந்த உணவாக வேணால் இருக்கட்டும், வேறு வழியில் சுவாமியும் ஹோட்டலில் தான் சாப்பிட்டு தான் வந்து தான் போகிறது, ஃபாரின் போகிறேன், என்ன பண்ணுறது, அங்கே வேறு சமாச்சாரங்கள்லாம், இதுக்கும் போனேன்னா இப்படி தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறது, பேர் தான் வெஜிடேரியன், அதில் எல்லாம் போடுறான், என்ன பண்ணுறது, வேண்டாம், வெங்காயத்தை எடுத்து ஓரம் வைங்கோனேன், ஒரு நாள் ஓரம் வைங்க, ரெண்டு நாள் ஓரங்க, மூணு நாள், இதுக்கு வழி உங்களுக்கே பெருமாள் காமிச்சு கொடுப்பான். மூணு நாள் இதை சாப்பிட விட மாட்டான் எம்பெருமான். இதை சாப்பிடாமல் வசதியாக ஒரு காரியம் பண்ணுவதற்கு எம்பெருமான் நிச்சயம் காண்பித்து கொடுப்பான். எங்கேயோ இருக்கிற எறும்பு, அதுக்கு ஒரு அரிசி, குந்துமணி அரிசி ஆசிரமத்தில் அப்படி தான் பண்ணி வச்சிருந்தது, என்னென்னா கல்கண்டு நிறையா வந்துருத்தோம், சரின்னு சொல்லி ஒரு நல்ல டைட்டான பிளாஸ்டிக் கவர் நல்லா சிப்பு போட்டு மூடி வச்சுருந்தா, அது நல்லா இருக்குமே, இதை வச்சுட்டேன், உள்ளே வச்சுட்டு பின்னாலே பெருமாளுக்கு உபயோகப்படும் அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் சாரசாரையாக பீரோக்குள்ளே போடுறது, இதனால் அது சாரசாரையாக உள்ளே போடுறது, கதை தரா அப்படின்னு கதை தந்தால் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட கட்டமைப்புகள், என்னென்னா அது வாசனையும் கிடையாது, கல்கண்டுக்கு வாசனை கிடையாது, எப்படி இது நுகர்கிறது, பிளாஸ்டிக் கவர் உள்ளுக்குள்ளே இருக்குது, அதுக்கு அறிவு கொடுத்துருக்காங்க எம்பெருமா, இந்த பிளாஸ்டிக் கவரை கடித்து ஓட்டை பண்ணி உள்ளுக்குள்ளே போய் கல்கண்டு சாப்பிட்றது. ஒரு சாதாரண விஷயம்தான், ஒரு சாதாரண விஷயம், ஆனால் நமக்கு என்ன பண்ணும், மூக்கில் வரணும், இல்லை நாக்கலையான்னு ருசி தெரியணும். எப்படி ருசி தெரியும், எனக்கு ஒன்று புரியவே இல்லை. எம்பெருமான் அப்படி ஞானத்தை கொடுத்துருக்கா எல்லாத்துக்குள்ளையும், எல்லாத்துக்குள்ளும் இதுக்கு தான் அறிவு, அதுக்கு தான் அறிவுங்கிறது இல்லை, ரொம்ப நிறையா போயின்னு இருக்கு. இதுக்கு மேலே வந்தால் பெருமாளே கோச்சுப்பான் என்பது ரீதியில் கர்மநியமாதிகார சே மாபல எதுகதாசனன் எம்பெருமான் பலத்த தியாகம் பண்ணி என் திருவடி வாரத்தில் அத்தனையும் சமர்ப்பிச்சுடும். நீ பண்ணது வசதியாக இருந்ததுன்னா அதுக்கு மேலே வசதியாக கொண்டு போய் விட்டுடுவேன், நீச்சமாக இருந்தாலும் உன்னை அனுகிரகிப்பேன்னு அப்படி காமிச்சு கொடுக்குறான் எம்பெருமான். தப்பே பண்ணுங்கோ எம்பெருமான் பேரை சொல்லி தப்பு பண்ணுங்க, தப்பே கிடையாது. காஃபி சாப்பிட்றோம், பெருமாள் போய் கோவிந்தான்னு சொல்லி சாப்பிடுங்க, என்ன ஆகிட போகிறது, நன்னா தெரியுது அம்மாவாசை, நீங்கள் கதை சாப்பிட முடியாது, காஃபி சாப்பிடாமல் இருக்க முடியல, சரி ரெண்டு நாள் சாப்பிடுங்க, மூணாம் நாள் அங்கேருந்து வந்தா என்னடா நீ ஒரு நாள் தண்ணி கொட்டுற, அந்த தண்ணியே தாகத்தை தவிக்கலடான்னு கனவில் வந்து சொல்லுவார் அப்பா. அப்போ தெரியும், ஐயோ அந்த காஃபி போய் வசதியான வச்சுட்டேனே, இப்படி வசதியான வச்சுட்டேனே, எத்தனை நாள் எனக்காக அன்னம் தண்ணி ஆகாரம் இருந்தாலும் இருந்திருப்பேர், குழந்தை அழகுங்கிறதுக்காக, குழந்தைய ஊருக்கெல்லாம் அரிசின் போகணுங்கிறதுக்காக எத்தனை நாள் தீர்த்த சாப்பிடாமல் இருந்திருப்பார், இன்றைக்கி போய் இந்த காஃபி சாப்பிட்றது எனக்கு வசதியாக, என்னென்னா பிராணம் நான் போகிறது, 8 மணிக்கு மேலே சாப்பிட்டு போகிறேன், தலைவலி தான் நான் வந்துட்டு போகிறது, என்ன பெருசு, உடம்புல இருக்க வலி எத்தனையோ வலி, எங்கேயோ போய் இடிச்சுன்னு ஆக்சிடெண்ட்டில் போய் விழறேன், அந்த வலி என்ன தள்ளி வைக்கவா போகிறேன், கிடையாது, என்னை பெற்றவனுக்காக என்னை ஈன்றவனுக்காக அந்த தலைவலி வாங்கிட்டு என்ன ஆகிட போகிறது, அமிர்தாஞ்சின் இருக்குது, பேராசிட்டமால் இருக்குது, சாப்பிடுங்கோலே, தர்ப்பணம் பண்ணிவிட்டு, அப்படி ஒரு தர்ப்பணம் அவசியா, காஃபி சாப்பிட்டு போய் அவருக்கு கொடுக்குறோமான்னு, ஐயோ நீங்கள் அம்மாவாசையா, அதான் ஞாபகம் வந்துடுத்து போல் இருக்கு, கிருஷ்ணா அவெல்லாம் வந்து நிற்கிறா போல் இருக்கு, ஐயோ பாவம். நம்ம பிரதுக்களை என்றைக்குமே ஏமாற்றக்கூடாது, ஏமாற்றவே கூடாது, நம்ம வம்சம் நல்லா இருக்காது. ஏன் அப்படின்னா யார் அந்த பிரதுக்கள், தாத்தா தான் பேரனா வரான், தாத்தா தான் பேரனா வரான், இது வந்து கட்டாயம் பண்ணிடும்னு சொல்கிறான், கீதையில் சொல்கிறான், எல்லா கர்மங்களையும் நீ பண்ணியே தீர வேண்டும், அவன் மோட்சத்துக்கே போனாலும், இல்லை பிரபத்தி பண்ணிட்டேரு எங்கள் அப்பா, அதனால நான் எங்கள் அப்பாவுக்கு சிராதம் பண்ணணும்னு அவசியம் இல்லை,
இல்ல சுவாமி, நான் கயாசிராதம் போன்ட்டேன், அது வசத்தின்னு சொல்லிட்டேன், அந்த ஜென்மத்துக்கு பண்ண வேண்டாம். தான் நீ எங்க ஜென்மத்துக்கு குறிப்பிட போற? அது விசேஷமான ஒரு அங்கம். பொங்கல் அன்னைக்கு வருது, நிறைய பொங்கலை வாங்கி நல்லா கொட்டிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தினம் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடாம விட்டுறான். பொங்கல் அன்னைக்கு சாப்பிட்டேன், ஆயிரம் நாள் சாப்பிட்ட பலன் அப்படின்னா ஆயிரம் நாள் பட்னி அகர்த்துன்னு இருக்க நீ எத்தனையோ ஆகங்கன்னு சொல்றான். துவாதசி அன்னைக்கு பாரணம் பண்ணிட்டா போதும், மோட்சமே கிடைக்கும். அப்ப மோசம் கிடைக்கும் போது எதுக்கு அனாவசியம் சாப்பிட்றதும் எடுத்து வைக்கிறியா? என்ன செலவு தானே அது? ஏன் சாப்பிடாம இருக்கலாமே? துவாதசி பாரணம் சாப்பிட்டோம்னா ஏகாதசி பலனை விட வசதி. ஏகாதசி அன்னைக்கு பச்சை தண்ணி இல்லாம விரதம் இருக்கிறதும் துவாதசி அதிகாலையில பாரணம் பண்றதும் ஒண்ணு. சரி சாப்பிட்டோம், நாலுலேருந்து உத்திர காலம் சாப்பிட்டுலான்னு சொல்லி ஏகாதசி அன்னைக்கு முடியாதவா சாப்பிடலாம், முடிஞ்சவா பட்டினி கிடக்கணுங்கிறது இல்லை, அந்த அல்சர் வராம மாத்திரை சாப்பிடாம இருக்கக்கூடிய ஆகாரங்கள் எதா இருந்தாலும் சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. மாத்திரை மட்டும் சாப்பிடாதுங்க. மாத்திரை சாப்பிடாம இருக்கிறதுக்கு என்ன ஆகாரம் சாப்பிட்டு காபி தான் சாப்பிடுவேன் சாமி. அப்ப திருப்பி அங்க வந்து நிக்காதுங்க, திருப்பி அங்க வந்து நிக்காதுங்க எனக்கு. ஏன்னா பலத்தியாகம், அந்த காபியை ஒரு நாள் தியாகம் பண்ணுவோம், ரெண்டு நாள் தியாகம் பண்ண என்ன காபி சூடா இருக்கு, அவள் தானே சூடா வெந்நீர் சாப்பிட்டுப்பாங்க. ரெண்டு நாள் மூணு நாள் காலங்காத்தால வெறும் வயத்துல அந்த இளம் வெந்நீரை விதவதான் வெந்நீர் சாப்பிடுங்க, உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். சாப்பிடுங்க, சாப்பிட்டு போங்க, தப்பே கிடையாது. அப்புறம் தான் சந்தியாவந்தம் பண்ணி பண்ணுங்க, வேண்டாங்களே எப்படியோ ஒன்று பண்ணால் சரி, சந்தியாவந்தனும் ஒன்று பண்ணிட்டா சரி, வேறு எதுவும் வேண்டாம். டிஃபன் சாப்பிட்டு பண்ணக்கூடாது, அவ்வளோதான். டிஃபன் சாப்பிட்டு பண்ணக்கூடாது, வெறும் தீர்த்தத்தை சாப்பிடுங்க. அது ஆகாரம் இல்லை, ஆகார குணபூர்த்தி இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து பலனை கொடுக்கும், கெடுக்கும். தீர்த்தமே ஒரு சமயம் பல ஆகாரமாகும். எப்பன்னா பசி இருக்கச்சே தீர்த்தம் சாப்பிட்டேன்னா அதுக்கு பேர் ஆகாரம். நல்லா ஞாபகம், பசி இல்லாத போது சாப்பிட்டாலும் அதுவே அதோட டைமென்ஷனே வேற. சயின்ஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போகிறோம். காத்தால வேலை சாப்பிட்ற தீர்த்தத்துக்கும், சாப்பிட்ட உடனே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்ற தீர்த்தத்துக்கும், சாப்பிடுவதற்கு முன்னால் ஒரு மணி நேரம் சாப்பிட்ற தீர்த்தத்துக்கும் ஏகப்பட்ட டெஃபினேஷன் கொடுக்குறான். அங்கே போய் பார்த்துக்கோங்க, உபன்யாசத்தில் நாழி இல்லை இதுக்கெல்லாம். கவிதா இருக்க சிம்மாய கல்யாண குணசானே சிம்மதே வெங்கடேசாய வேதாந்த குறைவேன வாயுத்திவ சுரங்க பஞ்சான பிராக்மா ஸ்ரீமான் வெங்கடநாதாரே சிரம் முஜாமி சிம்மதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.